நாட் இன் நம்பர்ஸ், எத்தனை எண்ணிக்கையில கூடுறோன்றதை விட உங்க வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்திருக்கிறது நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதிகமாயிருக்குது, நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க. அது எப்படி தெரியும்னா, உங்கள்ட்ட பேசும்போதே எங்களுக்கு தெரியுது நீங்க எவ்வளவு மைண்ட் லெவல்ல ஃப்ரீயா இருக்கிறீங்க, எவ்வளவு பிளஸ்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்றது. ஸோ இந்த 2 weeks உங்க மத்தியில இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னு தெரியல, உங்களை விட நாங்க ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். சிஸ்டர் பேசும்போது சொன்னாங்க, எங்க டாக்டர் போனாலும் உடனே கேக்குறாங்க உங்க அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிக் இருக்கா, பிபி இருக்கான்னு கேக்குறாங்க. ஏன்னா இந்த உலகம் நம்புது அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்கோ அது யாருக்கு வருமா, பிள்ளைங்களுக்கு வரும். நான் ஸ்பிரிச்சுவலா நான் சொல்றேன், யாரோட கனெக்ட் ஆயிருக்கோமோ அவங்களுக்கு எல்லாம் அப்படியே நமக்கு வரும். சோ லவ் ஆஃப் காட்ல நாங்க கத்தர் கிரியை செய்யறத பாக்குறோம், கனெக்டடா இருக்கிறதுனால அதே கிருபை இங்க ஆப்ரேட் ஆகுறத நீங்க பாப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் ஜீனியாலஜி இஸ் வெரி ரியல். அதனால இயேசு கூட இருந்தவங்க இயேசுவை போலும் அதுக்கு மேலையும் ஆனது போல, லவ் ஆஃப் காடோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இந்த மினிஸ்ட்ரி அதுக்கு மேல வளரணும்னு நாங்க விரும்புறோம். எல்லா விதத்திலையும் நீங்கள் வளருவீர்கள், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. பக்கத்துல இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்க, அவங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் உங்களோட பேசுவாருன்னு சொல்லுங்க. என் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு விடுதலை, மைண்ட்ல ஒரு ஃப்ரீனஸ், இதெல்லாம் வந்தது எப்போ அப்படின்னா, கடவுளை தேவனை பார்க்க வேண்டிய விதத்திலும் புரிந்துக்க வேண்டிய விதத்திலும் எப்போ புரிஞ்சுக்கிட்டனோ அப்போ வாழ்க்கை ரொம்ப இன்பமாயிடுச்சு. நிறைய பேருக்கு வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, சிலர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ரொம்ப அனுபவிச்சு வாழ்வாங்க, சிலர் பார்த்தா சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசா எடுத்துட்டு கஷ்டப்படுவாங்க. அப்படி வாழ்க்கையில என்ன ஃப்ரீ பண்ண ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேப்பீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த ரியல் காட், சரியான கடவுளை சரியான தேவனை புரிஞ்சுக்கிட்டதுனாலேயே வாழ்க்கை ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வாழ்க்கையில அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் கொடுக்கறதே எதுனா மதம் அப்படின்றதான் வாழ்க்கையில அழுத்தத்தையும் கொடுக்குது. மதம் தான் மனுஷங்களுடைய வாழ்க்கையில பல நேரத்துல செய்ய, அதாவது இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க ஜனங்களால சுமக்க முடியாத பாரத்தெல்லாம் அவங்க மேல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சுமத்திக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்களால அதை செய்ய முடியாது, ஆனா அதை செய்ய செய்யன்னு எதிர்பார்க்கறீங்க. ஒரு நேரத்துல பார்த்தா நீங்க அதை செய்யறது இல்ல, ஆனா மத்தவங்க அதை செய்யணும்னு என்ன பண்றீங்க எதிர்பார்க்கறீங்க. நான் சொல்றேன், ரிலீஜியன் இஸ் டிமாண்டிங் ஃப்ரம் அஸ் பட் காட் இஸ் சப்ளைங் ஃபார் அஸ். மதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, ஆனால் ரியல் காட் எப்படி தெரியுமா, எனக்கு தேவையான யாவையும் அவர் கொடுக்கிறார். நீ எனக்கு செய்வியான்னு கேட்காம நான் உனக்கு செய்யறேன்னு விரும்புகிற தேவன். உலகம் கடவுளுக்காக நான் என்ன செய்யலான்னு யோசிச்சு யோசிச்சு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கும் போது நான் ஒரு கடவுளை பாக்குறேன், உனக்காக நான் என்ன செய்யட்டும்னு கேட்கிற ஆண்டவர், வாட் ஐ கேன் டூ ஃபார் யூ, உனக்காக நான் என்ன செய்யலாம். சோ இன்னைக்கு இந்த ஏர்லி சர்ச்ல இந்த ஃபர்ஸ்ட் செஷன் இந்த மீட்டிங்ல ரியல் காட், தேவன் ஆண்டவருடைய மனசு உண்மை எப்படி இருக்கு, அவர் உங்களை எப்படி பாக்குறாரு அப்படின்னு நான் பேச விரும்புறேன். கர்த்தர் உங்களை எப்படி பாக்குறாரு, தேவன் என்ன பாக்குற மாதிரி, ஆண்டவர் என்ன பாக்குற மாதிரி நான் என்ன பார்த்துட்டேன்னா, அவர் என்ன பாக்குறதும் நான் என்ன பாக்குறதும் மேட்ச் ஆகும். அவர் என்ன பெரிய ஆளா பார்த்து நான் ரொம்ப என் மனசுல சின்ன ஆளா பார்த்துருவீங்களேன். இது எங்க நடந்திருக்குது அப்படின்னா, மினிஸ்ட்ரியில இருக்கிற நான் நிறைய நேரத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப சாதாரணமானவனா நினைப்பேன், ஆனா சிலர் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்ன எப்படி பார்ப்பாங்கன்னா, இவர் பயங்கரமா பேசுறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. அது மேட்ச் ஆகலைன்னா அந்த இடத்துல என்னால மினிஸ்ட்ரி பண்ணவே முடியாது. அது மாதிரிதான் என்ன கடவுள் எப்படி பாக்குறாரோ அதே மாதிரி நான் பார்த்துட்டேன்னா என் வாழ்க்கையில நான் மேல வந்துருவேன். இன்னைக்கு ஆண்டவர் உண்மையா தேவன் உங்களை எப்படி பாக்குறாரு, அவரு கண்ணுக்கு நீங்க யாரா தெரியுறீங்க, நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்றத இந்த மாலை நேரத்துல நான் உங்களோட பேசணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்றத தாண்டி கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாரு. இன்னைக்கு ஈவினிங் நம்ம இங்க வந்திருக்கிறோம் நாட் ஜஸ்ட் டு அட்டெண்ட் அ மீட்டிங். இந்த மாதிரி நேரத்துல வரும்போது ஏதோ ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு வராம இங்க கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு பார்க்க வந்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு ஒரு சந்திப்புல வாழ்க்கையை மாத்திட்டு போயிடுவார். பைபிள்ல பார்த்த நிறைய பேருடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது எங்கன்னா, ஜஸ்ட் ஒன் விசிட்டேஷன் வித் ஜீசஸ், ஒரு இயேசுவோட ஏற்பட்ட ஒரு சந்திப்பு சிலருடைய வாழ்க்கை எதிர்காலத்தை தலைகீழ மாத்திருச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத மாற்றம், இந்த சூழ்நிலையெல்லாம் மாறுமா, இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சவங்களுக்குலாம் ஒரு நாள் இயேசுவை சந்திச்சதுனால அவ்வளவு மாற்றம் நடக்குனா, இன்னைக்கு நான் நம்புறேன் அந்த தேவன் இன்றைக்கும் மாறவே இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் அவரை சந்திச்சா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா நடக்க முடியும். சோ அதனால சித் ஹியர் வித் அன் எக்ஸ்பெக்டேஷன். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது உங்க மனசுல கர்த்தர் பேச இடம் கொடு. ஏதோ ஒருத்தர் வந்து பேசுறாரு, நான் பேசுறது இல்லாம
பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாம் என் வார்த்தையை கேட்கும்போது என் வார்த்தையை கேட்கல, தேவனுடைய வார்த்தையாவே கேட்டீங்க, அது உங்களுக்குள்ள வேலை செஞ்சிருச்சுன்றாரு. ஸோ டுடே காட் இஸ் டாக்கிங் டு யூ, ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. உங்க மனசுல அந்த வார்த்தைகளை மாத்திரம் ரிலாக்ஸ்டா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயமா அது உங்க மனதுல ஊழியம் செஞ்சு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். ரைட். சரி, தேவன், காட், காட் அப்படின்ன உடனே உங்க மைண்டுக்கு வர பிக்சர் என்ன? நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இமேஜின் பண்ற பீப்புள். நம்ம மைண்ட்ல ஒண்ணு நினைச்சாலே டக்குன்னு ஒண்ணு வரும். ஒருத்தரை நினைச்சா இப்போ ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஒவ்வொரு டீச்சரை நினைச்சா மைண்ட்ல ஒவ்வொன்று, இந்த சார் வந்தா எனக்கு ஜாலி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கலாம், ஐயோ ஒரு கிளாஸ் போக இன்னைக்கு அது லீவ் போட்டா பரவாயில்லையே நினைக்கிறவங்களும் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரை நினைக்கும் போது மைண்ட்ல ஒரு பிக்சர் வருது, இவர் வந்தா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், இவர் வந்தா நம்மளை ஃப்ரீயா இருக்க விட மாட்டார். ஸோ இன்னைக்கு பீங் எ கிறிஸ்டியன் அல்லது ஆண்டவரை தெரிஞ்சிருக்கிற நமக்கு ஜென்ரலா கேட்கிறேன், காட் அப்படின்ன உடனே, கடவுள் அப்படின்ன உடனே உங்க மனசுல வர பிக்சர் என்னவா இருக்கு? உங்க மனசுல தோன்றதை சொல்லலாம். காட் அப்படின்னா உங்க மைண்டுக்கு என்ன வருது சொல்லுங்க? பிரைட் ஒயிட். குட். பிராங்க்லின் சொல்றாரு, பிரைட் ஒயிட்டா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. சரி, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, அவருதான் கடவுள் அப்படின்னு. சூப்பர். இது மாதிரிதான் கேட்கிறேன். ஹீ இஸ் அ லைட், காட் இஸ் லைட். ஓகே, லைட். அவர் ஒயிட் கலர்ல பிரைட்டா இருப்பாரு, நமக்கு மேல்பட்ட ஒரு சக்தி. ஃபைன். லவ், கடவுள் அன்பாகவே இருக்கிறார். ஓகே, அன்பாக. ஸோ இப்போ சிலர் சொல்லிட்டாங்க, சிலர் வந்து சொல்லாம நம்ம மனசுல என்ன இருக்கு, கடவுள்னா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு. இன்னும் சிலர் எப்படி நினைப்பாங்கன்னா, கடவுள் வந்து எங்கேயோ இருப்பாரு, கடவுள் பக்கத்துல போறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, கடவுள் நல்லவர்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. சிலர் எப்படி நினைப்பாங்கன்னா, கடவுள் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவங்களுக்கு கெட்டவர்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மனசுல ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம். நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் கிடையாது. அவர் யாரா இருக்கிறாரோ அவர் அப்படிதான் இருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் அவராத்தான் இருப்பார். இன்னைக்கு நிறைய நேரத்துல என்னன்னா, அவர்கிட்ட இல்லாததெல்லாம் நம்ம சொல்லிடுறோம், அவர் அப்படி இல்லவே இல்லை, ஆனா பேசும்போது நம்ம கடவுள் இப்படித்தான் அப்படின்னு சிலர்லாம் பார்த்து நம்மளை பயப்படுத்துறோம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் முடிச்சு அடுத்த கிளாஸ் போகும்போது, இவன் கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி முந்தின கிளாஸ்ல இருந்து அவன்கிட்ட போய் கேட்பான், டீச்சர்ஸ்லாம் எப்படி, கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் எப்படின்றப்ப, இந்த முன்னாடி கிளாஸ்ல இருந்து அவன் சில டீச்சர்ஸை பத்தி நம்மளை என்ன பண்ணிட்டுருவான், பயப்படுத்துருவா, பயங்கர ஸ்ட்ரிக்ட், லீவ் போட்டா அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான். இவன் ஒரு பயத்தோட தான் போவான், ஆனா நிஜத்துல போய் பார்த்தா அவன் பயப்படுத்துற மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அப்போ ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் சொல்ற ஒப்பீனியன் வேணா மாறலாம், ஆனா அவங்கள நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும் நிஜத்துல அவங்க யாரா இருக்கிறாங்க. ஸோ கடவுளை பத்தி நமக்கு கிடைச்சிருக்கிற அறிவு பல நேரங்கள் எப்படி கிடைச்சிருக்குன்னா, இந்த மாதிரி யாரோ பேசுறப்ப என்னத்தை விஷத்தை விதைச்சுட்டு போயிட்டாங்க, கடவுள்கிட்ட ஜாக்கிரதையா இரு, கடவுள் கையில விழுந்தீங்கன்னா உனக்கு அடிதான், கடவுள் அப்பெல்லாம் பார்க்க மாட்டாரு, என்ன பண்ணுவாருனே தெரியாது அப்படின்னு நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து கடவுளை ஒரு பொல்லாதவராகவே காமிச்சு நம்ம கேட்டதுல சிலர் கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, சிலர் வந்து வாழ்க்கையில அடிபட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப மனுஷனுக்கு எப்படின்னா, கஷ்டம் கொடுத்தாலும் அது யார் தான் கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கிறாரு, கடவுள் தான் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் வந்து, இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கலாம்னா, உங்கள்கிட்ட இருக்கிறத கேட்கலாம், உங்கள்கிட்ட இல்லாதத கேட்டால் உங்களால் என்ன பண்ணவே முடியாது, கொடுக்கவே முடியாது. இப்போ கர்த்தர் கடவுள் நல்லவராக இருக்கும்போது அவரால் கெட்டதை கொடுக்க முடியுமா? கெட்டதை கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அப்போது ஹவ் யூ சீ காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனை எப்படி பார்க்குறீர்கள்ன்றது ரொம்ப முக்கியம். நல்லவராக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குது, கெட்டவரா பாத்தீங்கன்னா உங்க மனசுல என்னதான் நினைக்குது, கடவுளே கெட்டவரான் தான் நினைக்கிறோம். இன்னைக்கு ரியல் காட் எப்படி இருக்கிறாரு, அவர் நம்மளை எப்படி பாக்குறாரு, நம்ம அவர் எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் சொல்றேன். பைபிள்ல கடவுளை ரொம்ப உயர்ந்தவரா, வல்லமையானவரா, அவர் பக்கத்துல போறதுக்கே நமக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல கடவுள் மனுஷனா பிறந்தது தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். பைபிள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ஒன்னு யோவான் மூணாம் அதிகாரம் பாருங்கள். கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு பெருசுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த ரகசியம் உங்களுக்கு புரியணும். நீங்க யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளாய், பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே. ஓகே ஓகே, வெயிட். நம்ம யார் என்று அழைக்கப்படுறோமா, நம்ம என்னன்னு கூப்பிடுறாராம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு என்று பாருங்கள். ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போதே யார அழைக்கிறாராம், நீங்க எல்லாம் எனக்கு என்ன சொல்லுவாங்க, என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஆண்டவர் கூப்பிடுறது இல்ல, நீங்க என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய பீப்புள் அல்லது என்னுடைய வெல்விஷர் அப்படிலாம் கூப்பிடுறது இல்ல, கூப்பிடும் போதே சில்ட்ரன் கூப்பிடுறாராம். ஆண்டவர் என்ன சில்ட்ரன் கூப்பிடுறாருன்னா, அவர் எனக்கு யாரு?
பிள்ளைன்னு கூப்பிட்டா அப்ப அவரு எனக்கு யாரா இருக்கிறாரு? அப்பா. இன்னைக்கு ஒரு அப்பா பிள்ளை உறவை வச்சு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி அப்பாவா இருக்கிறாரு, நீங்க எப்படி அவருக்கு பிள்ளையா இருக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். இந்த புரிதல், இந்த கண்ணோட்டம் நான் சொல்றேன், ரிலீஜியஸ் ஃபியர்ல இருந்தெல்லாம் உங்களை விடுதலை ஆக்கி நான் சொல்றேன், உங்களை ஒரு ஃபேமிலியா மாத்திரும். நீங்க காட்ஸ் ஃபேமிலியா இருக்கிறீங்க. யூ ஆர் காட்ஸ் ஃபேமிலி. நீங்கள் கடவுளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது எவ்வளவு பெருமையும் எவ்வளவு சந்தோஷமும் எவ்வளவு மகிழ்ச்சியும் எவ்வளவு பிரிவிலேஜஸும் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு கிறிஸ்டியன் அல்லது ஒரு ஒரு பிலீவர் நான் அப்படின்னும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன், நான் ஒரு பிலீவர், இந்த கடவுளை நம்புறேன் அப்படின்றத தாண்டி ஒரு பெற்றோர் ஒரு ஒரு தகப்பன் பிள்ளை என்கிற உறவு வந்து மிக நெருக்கமான உறவு. பைபிள்ல எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் மனுஷனோட கம்பேர் பண்ணும்போது எப்படி கம்பேர் பண்றாருன்னா, க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுதான் கம்பேர் பண்றார். ஃப்ரெண்டுங்கிறாரு, ஃப்ரெண்டுங்கிறாரு, நீ பிள்ளை நான் உனக்கு அப்பாங்கிறாரு, சகோதரன்கிறார். இது எல்லாமே இருக்கிறதுலே க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப் வச்சு சொல்றாரு. இப்ப இது முக்கியமா பிரதர், இதெல்லாம் முக்கியமா, வேற ஏதாவது மெசேஜ் கொடுங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும்ன்ற, இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்காதுன்ற, தேவனை சரியாக பார்க்க வேண்டிய விதத்துல பார்த்து பாருங்க. நிறைய பேர் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. இப்போ கார்டனிங் எல்லாம் பண்றாங்க, நம்ம நிறைய பேர் பண்ணிருப்போம், எல்லாம் பண்றத பார்த்துருப்போம். வீட்டுல கார்டன் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நம்ம வந்து ஒரு கொய்யா செடி பப்பாளி மரம் இதெல்லாம் வைப்போம், அதெல்லாம் நல்லா வளரும். கொஞ்ச நாள் நீங்க பராமரிக்காம விட்டீங்கன்னா அதுல ஏகப்பட்ட செடி வரும். அந்த செடியெல்லாம் நீங்க வச்சதே கிடையாது. நம்ம வச்சதெல்லாம் நல்ல செடி தான் வச்சோம். நம்ம தென்னங்கன்று வச்சோம், நம்ம பப்பாளி மரம் வச்சோம், கொய்யா மரம் வச்சோம். ஆனா இதுக்கு இடையில ஏகப்பட்ட செடி வந்துச்சு, அந்த செடியெல்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்றீங்க? எனக்கு தெரியல, தானாவே என்ன ஆகுது. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் உள்ள இத்தனை நாள் மறைஞ்சிருச்சு, இப்ப அது வெளிவரும். இத்தனை நாள் அது எதுக்குள்ள மறைஞ்சிருச்சு? மண்ணுக்குள்ள மறைஞ்சிருச்சு. எப்படியோ ஒரு விதை உழுகுதோ ஏதோ ஒண்ணு, இத்தனை நாள் காணக்கூடாத தளத்தில் இருந்தது திடீர்னு மேல எட்டி பாக்குது. இத்தனை நாள் அது உள்ளதான். வாழ்க்கையில பல நேரத்துல உள்ள இருக்கிற பயம் தான் வெளிவரும். நமக்கே தெரியாம நம்ம மனசுக்குள்ள சிலதெல்லாம் பார்த்து பயப்படுறோம். சோ ஐ ஹாவ் நெகட்டிவ் பிலீஃப்ஸ், எனக்குள்ள சில தவறான நம்பிக்கைகள் உள்ள இருந்துச்சு. பாருங்க, வாழ்க்கையில நடக்கிற எதுவுமே யதார்த்தமா நடக்கிறது இல்லை, நம்ம பயந்து பயந்துதான் கூப்பிட்டுருவோம். சிலர்லாம் வாழ்க்கையில பயந்தே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க யோசனை எப்படி இருக்கும்னா, பயம்தான் அவங்களுடைய கற்பனையாவே இருக்கும். எதா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். பாருங்க, மண்ணுக்குள்ள இருக்கிறது கொஞ்ச நேரத்துல வெளியே வர மாதிரி, என் மனசுக்குள்ள கடவுளையோ என்னையோ வாழ்க்கையோ எதிர்காலத்தையோ குறிச்சு உள்ள என்ன நினைக்கிறனோ அதுதான் வெளியே நிஜமா மாறுது. இப்ப வாழ்க்கை மாறணும்னா வெளியே மாறக்கூடாது, உள்ள நினைக்கிறதே மாறும். உள்ள உங்க மனசுல இருக்கிற படமே மாறுச்சுன்னா வெளியே நீங்க வாழ்க்கையை நல்லதாக மாற்றி விட முடியும். இந்த நாள்ல உங்களோட இருக்கிற இந்த 2-3 days நான் இங்க பேச போறேன். இந்த 2-3 days எனக்கு என்ன என்ன எதிர்பார்ப்புனா, உங்க மனசுல சரியான படம் வந்துருச்சுன்னா எனக்கு போதும், உங்க வாழ்க்கை மாறும். உங்க மனசுல இருக்கிற எல்லா தவறான எண்ணங்கள், பயங்கள், கவலைகள், ஒரு நெகட்டிவ் பிக்சர் இதெல்லாம் வெளியே வந்துருச்சுனாலே நான் பிலீவ் பண்றேன், இன்னைக்கும் நாளைக்கும் உங்களோட பேச போறேன். அண்ட் வெள்ளிக்கிழமை இங்க நம்ம பேசி ஹீலிங் டெலிவரன்ஸ் எல்லாம் ப்ரேயர் பண்ண போறோம். கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆக போறீங்க. நீங்க கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு நீங்க பார்க்க போறீங்க. நான் எனக்கு என்னன்னா, நான் வந்து இங்க பேசிட்டு போனேன்றதை தாண்டி கர்த்தர் இங்க கிரியை செஞ்சதை நான் பார்க்கணும்னு விரும்புறேன். ஆண்டவர் உங்க மத்தியில கிரியை செய்யணும். ரைட், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். கிரேட்டஸ்ட் ஹானர் ஆண்டவர் என்னவா ஃபீல் பண்றாருன்னா, உங்களையும் என்னையும் பிள்ளையா பாக்குறதுல அவர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஆனா பல நேரத்துல நம்ம அவரை யாராவே பாக்குறது கிடையாது, தகப்பனாவே பாக்குறது கிடையாது, தகப்பனாவே பாக்குறது கிடையாது, அப்பாவே பாக்குறது கிடையாது. ஒருவேளை உங்க பிள்ளை ஸ்கூல் டீச்சர்ட்ட பேசுற மாதிரி உங்கள்ட்ட பேசினா உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? அப்பா அம்மாட்ட கேக்குறேன், உள்ளே வரலாமா, எனக்கு காலை உணவு கிடைக்குமா, எனக்கு மதியானம் சாப்பாடு கொடுப்பீங்களா, நைட் உங்க ரூம்ல படுத்து தூங்கிக்கலாமா, இப்படி எல்லாம் கேட்டா பயங்கர கோவம் வருது நமக்கு. சி, ஆயமுடு, ஏன் அப்படி பேசுற, இது யாரு வீடு, இது உன்னோட வீடு, சாப்பாடுக்கு இப்படியா கேட்ப, நீ கேட்காதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு குழந்தை டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது என்னால அதை என்ன பண்ணிக்க முடியல. ஆனா பல நேரத்துல கடவுள்கிட்ட நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிதான் இருக்கணும். உங்களோட க்ளோஸா இருக்கணும்னு அவர் வர்றப்போ We are maintaining a distance. ஆண்டவரை கடவுளை தூரமா வச்சு ப்ரொஃபஷனலா அவர்கிட்ட அப்ரோச் பண்றோம். ஆனா அவரு என்னோட எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா, புள்ள மாதிரி இருக்கணும்னு விரும்புறாரு. நாம் பிள்ளைகள் என்றுதான் அவர் அழைக்கிறாரே ஒழிய உங்கள்கிட்ட அவர் டீலிங் பேச வரவே கிடையாது.
இங்க சன்ஷிப், குமாரத்துவம், குமாரர்கள், குமாரர் குமாரத்திகள், இதுதான் கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு புள்ள அப்படின்றது. ஸோ இதை பத்தி சில வசனங்களை சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 வாசிங்களேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? When you believe Jesus, இயேசுவை நம்பும் போது என்ன மாற்றம் நடக்கிறது? இயேசுவை நம்பி இருக்கிறோம், என்ன மாற்றம் நடக்குதுன்னா, உங்களை யாராவே மாத்திருக்கிறாராம், பிள்ளை ஆகும்படியான அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாராம், கொடுத்துட்டார். இப்ப நான் கேக்கட்டுங்களா, ஒருத்தரை பிள்ளையா ஏத்துக்கிறது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறீங்களா? இப்ப நம்ம ஊர்ல அடாப்ட்லாம் பண்ணலாம், குழந்தை என்ன பண்ணலாம், அடாப்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, இதுக்கு மேல நான் வேணும்னா குழந்தை என்ன பண்ணிக்கலாம், லீகலா அடாப்ட் பண்ணலாம். லீகலா அடாப்ட் பண்றது ஈஸின்னு நினைக்கிறீங்களா, கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ஒரு குழந்தைய ஏத்துக்கிறது ஈஸியா கஷ்டமா? கஷ்டம். அதையும் மீறி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா அதுல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மூணாவதா நான் ஒரு குழந்தை ஏத்துக்கிட்டேன்னா என் சொத்துல நான் பங்கு கொடுக்கணும், எனக்கு பிறக்காம இருக்கலாம், ஆனா லீகலா இந்த குழந்தைய நான் தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா ரெண்டா பிரியற சொத்து இப்ப எத்தனையா பிரியணும், மூணா பிரியணும். ஏன்னா பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது, சுதந்திரம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் என் புள்ள எனக்கு புள்ள, மற்ற குழந்தைங்களை நான் எவ்வளவுதான் நேசிச்சாலும் ஒரு டிஸ்டன்ஸ்லதான் வைப்பேன், என்னுடைய சொத்துல அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது. ஆனா வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் நீ என் பிள்ளையா இருந்தா என்ன சொல்ல வர்றாருன்றீங்க, எனக்குரியதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்றாரு. என்னுடைய ஃபேமிலிக்குள்ள நான் என்ன பண்றேன், உன்ன இன்வைட் பண்ண. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜியன், இட் இஸ் அ ஃபேமிலி அண்ட் ஃபெலோஷிப். கிறிஸ்தவம் அப்படின்றது இங்க இங்க ஒரு சர்ச் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு சர்ச் இருக்கு, அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கு, எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்றது கிடையாது. ஆர் யூ அ பார்ட் ஆஃப் காட்ஸ் ஃபேமிலி? அதை உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? நான் தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவன்றது உணர முடியுதா? நான் சொல்றேன், அதை உணரலனா நீங்க சர்ச்சிலே தங்கி இருந்தாலும் வேஸ்ட்ன்றேன். ஏன்னா ரியல் டிசைன்லயே நீங்க இல்ல. இயேசு வந்து இப்படி மரிச்சதுக்கு காரணம் வர ஒரு நாள் சர்வீஸ் நடக்கணும்ன்றதுக்காக இல்ல, நீங்க பிள்ளைகளா இருக்கணும்ன்றதுக்காக. இன்னும் நான் கடவுளை தகப்பனா பார்க்கல, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் உள்ள வரலன்னா நான் எவ்வளவு நேரம் ப்ரேயர் பண்ணாலும் பைபிளை 100 படிச்சிருந்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் நாமத்துல இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்க கண்ணோட்டத்தை எல்லாம் மாற்றட்டும். இனிமே கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாரா? ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கட்டும். ப்ரொஃபஷனல் டீலிங்ல இருந்தாலும் வெளியே வந்துட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்குன்னா, லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். லவ் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆண்டவரை ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆக்கி, இப்படிதான் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணணும்னா இப்படிதான் ஜபம் பண்ணும், ஆராதிக்கணும்னா இப்படிதான் ஆராதிக்கணும். இயேசு ஒரு நாள் ஒரு சமாரிய ஸ்திரீய பாக்குறார். ஒரு சமாரிய ஸ்திரீ, நம்ம பைபிள்ல அந்த இன்சிடென்ட் தெரியும். என்ன மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னா, ஒரு யூதன், பேக்ரவுண்ட் சொல்றேன் கேளுங்க, ஒரு யூதர்கள் இருக்காங்க, சமாரியர்கள் இருக்காங்க. சமாரியன்றது ஒரு ஊர், அந்த ஊர் வந்து யூதர்களுக்கு ஆகாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர் வழியாவே யூதர்கள் போக மாட்டாங்க. அந்த ஊர் வழியா போகாம அந்த ஊர் ஷார்ட்கட்டா இருந்தாலும் சுத்தி தான் போவாங்க. இப்படிதான் யூதர்களுடைய அன்றைய நிலை. அடுத்தது, ஒரு யூதன் வந்து யூதனுடைய கலாச்சாரத்துல ஒரு பெண்ணோட பப்ளிக்ல நின்று பேச மாட்டாங்க. ஒரு பெண்ணோட பப்ளிக்ல நின்று பேச மாட்டாங்க, அது ஒய்ஃபாவே இருந்தாலும் பப்ளிக்ல அவங்க பேச மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய கல்ச்சர். இப்போ ஒரு நாள் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறாங்க. சுத்தி போகணும், வழியில சமாரியா இருக்கு. ஆனா பர்பஸா இயேசு சொல்றாரு, நான் சமாரியா வழியா போயே ஆகணும்னு சொல்லி போறாரு. இந்த சமாரியா வழியா போகும்போது மத்தியானம் வேலை, மத்தியானம் 3 3 அந்த வழியா போகும்போது ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா, தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா. தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது யூஸ்வல் டைம் கிடையாது, அது தண்ணி பிடிக்கிற டைம் கிடையாது. ஏன்னா ஆப்டர்நூன் டைம்ல யாரும் தண்ணி பிடிக்க வர மாட்டாங்க, ஈவினிங் தான் வருவாங்க, ஐ திங்க் 12:00 நினைக்கிறேன். அப்போ இயேசு போன உடனே, இப்ப இயேசுக்கு என்ன பயம்னா, இயேசுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட வர சீஷர்களுக்கே கிடையாது. ஏன்னா பப்ளிக்ல நின்று ஒரு பொண்ணோட பேசினா இவங்களும் என்ன பண்ணுவாங்க, தப்பா நினைச்சுக்குவாங்க, மத்தவங்கள்ட்ட பேசுவாங்க. நீ பேச என்ன சொல்றாரு, எனக்கு பசிக்குது, நீங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு இவங்களை அனுப்பிச்சுடுறாரு. சோ இவங்க சாப்பாடு வாங்க போற கேப்ல யார்கிட்ட பேசுறாருன்னா, தண்ணி பிடிச்சிட்டு இருந்த பொண்ணுகிட்ட பேசுறாரு. அந்த தண்ணி பிடிச்சிட்டு இருந்த பொண்ணுகிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறாரு. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இந்த கான்வர்சேஷன்ல அந்த அம்மாட்ட பேசும்போது
அவர் சொல்றாரு, நீ குடிக்கிற நீ குடுக்கிற தண்ணியை குடிச்சா மறுபடியும் தாகம் எடுக்கும், நான் குடுக்கிற தண்ணியை குடிச்சீன்னா உனக்கு என்னவே எடுக்காது, தாகமே எடுக்காதுன்னு சொல்றப்ப அந்த அம்மா மேலே கீழே பாக்குது, இவர் கையில உடமே இல்லை இவர் எப்படி தண்ணி கொடுப்பாரு, பாத்திரமே இல்லை இவர்கிட்ட எங்க தண்ணி இருக்குன்னு கேட்கும்போது இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி பேசிட்டே இருக்கும்போது இவங்க கேக்குறாங்க, நீங்க ஒரு யூதனா இருக்கும்போது சமாரிய பெண்கிட்ட பேசுறதே தப்பு, அதுல எங்கிட்ட தண்ணி வேற வாங்கி குடிக்கிறீங்களோ அப்படின்னு கேட்கும்போது இவர் கான்வர்சேஷன் டைரக்டா எங்க கொண்டு போறாருன்னா, வேர் இஸ் யூ ஹஸ்பண்ட் கேக்குறாரு, உன்னுடைய கணவன் எங்கன்னு கேக்குறாரு. கேட்கும்போது உடனே அந்த பொண்ணு சொன்ன பதில் என்னன்னா, எனக்கு யாரே கிடையாது கணவனே கிடையாதுன்னு சொல்றாரு. பாருங்க, சம்டைம்ஸ் நம்ம எந்த சாப்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கதான் ஆண்டவர் டீல் பண்ணவே விரும்புறார். இங்க ஷி வாண்ட்ஸ் டு ஹைட் ஹர் பெயின், இயேசு கிட்ட தன்னுடைய பெயினை கவர் பண்ண நினைக்கிறார். ஏன்னா புரோக்கன் ஃபேமிலி, குடும்பத்துல அஞ்சு புருஷங்களோட வாழ்ந்தாச்சு, ஃபேமிலி லைஃப்ல பீஸ்ஃபுல்லா இருக்க முடியல, அதை பத்தி யாரும் பேசிடக்கூடாதுன்னு தான் நார்மலா பெண்கள் வர டைம்ல இல்லாம மத்தியானத்துல வராங்க. இந்த அம்மா தனிமையா வர்றதுக்கு காரணமே என்னை பத்தி பேசக்கூடாது, என்கிட்ட எதுவும் கேள்வி யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, கேட்டக்கூடாதுன்னு சமுதாயத்துக்கு ஒதுக்கின ஒரு பெண்ணிட்ட இயேசு கேட்கிற டைரக்ட் க்வெஸ்டினே, வேர் இஸ் யோர் ஹஸ்பண்ட். நான் சொல்லட்டுங்களா, சம்டைம்ஸ் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உள்ள ஒரு பெயின் வச்சிருக்கோம்ல, அந்த பெயின் அட்ரஸ் பண்ணி உங்களை ஹீல் ஆகணும்னு ஆண்டவர் விரும்புறார். காட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டீப் பெயின். அதாவது நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா அப்பா அம்மா பாருங்க நம்ம முகத்தை வச்சே நம்ம சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளை பார்த்தோம் என்ன யோசிக்கிற, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு, அவங்களுக்கு தெரியும். எனக்குள்ள ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சுன்னா என் ஃபேஸை ரீட் பண்ண எங்க அப்பா அம்மாவால முடியும்னா, தாயின் கருவுல உருவாருக்கு முன்னாடியே உங்களை பார்த்த தேவனுக்கு எங்க சஃபர் ஆகுறீங்கன்னு நல்லா தெரியும், எங்க எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நேரத்துல நான் நிறைய நேரத்துல நிறைய இடங்கள்ல மினிஸ்ட்ரி பண்ணும்போது பார்த்துருக்கிறேன், சில ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும் போதே சம்மந்தம் இல்லாம சில ஏரியாலாம் போவேன், ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க அங்க இருக்கிற யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசியிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஐ பிலீவ் சில நேரங்கள்ல சில பெயினை நம்ம உள்ள அடக்கி வச்சிருக்கிறோம், சில கஷ்டங்களை வேதனை உள்ள அடக்கி வச்சிருக்கிறோம், நமக்கு என்னன்னா வெளியே இதை சொல்ல வேணாம், இது எதுக்கு சொல்லிட்டு, இது யாருக்கும் தெரிய வேணாம்னு மறைக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், உங்களுடைய பெயின் எங்கேயோ அங்கேயே வந்து உங்களை ஹீல் பண்ண அவர் விரும்புறார். இந்த அம்மாவுக்கு இருக்கிற பெயின் என்னன்னா, என்னுடைய ஃபேமிலி புரோக்கன் ஃபேமிலியா இருக்கு, என்னுடைய ஃபேமிலி சொல்ற அளவுக்கு இல்லை, இதை யாருக்கும் தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைச்சா, இப்ப ஃபர்ஸ்ட் குவஸ்டினே உன் புருஷன் எங்க, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, கரெக்டா சொன்னேன் அப்படின்றாரு, கரெக்டா சொன்ன புருஷன் இல்லைன்னு சொன்னது கரெக்ட். ஏன்னா இது வரைக்கும் அஞ்சு புருஷர்கள் இருந்தாங்க, ஆனா இப்போ ஆறாவது ஒருத்தருக்கான், அவன் உனக்கு யாரா இல்ல புருஷனா இல்ல, அஞ்சு பேரோட வாழ்ந்துட்டான், அஞ்சு பேருமே உனக்கு கஷ்டப்படுத்திட்டு போயிட்டான், இப்ப ஆறாவது ஒருத்தனோட இருக்கு, அவனையும் நீ இன்னும் கல்யாணம் பண்ணல, அவன் உனக்கு அவன் உன்னை பாத்துக்குவானா உன்னோட உண்மையா இருப்பானான்னு உனக்கு தெரியல. அப்போ அஞ்சு புருஷன் ஆறாவது ஒருத்தனோட இருக்கிற, இப்ப நீ யார பாக்குறன்னா ஏழாவது ஒருத்தரை பாக்குற. செவன் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட், ஏழு அப்படின்றது முழுமை குறிக்குது. இப்ப ஏழாவது இந்த பெண் பார்த்திருக்கிறது யாரா, இயேசுவை பார்த்திருக்கிறார். இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் அவ வாழ்க்கையில கஷ்டப்பட போவது கிடையாது. When you encounter with Jesus, சில நேரங்கள்ல மனுஷர்களை நம்பி நம்பி போய் நீங்க ஏமாந்துருக்கலாம், ஆனா இயேசுவை பார்த்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்தே ஆக வேண்டும். இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் வந்தே ஆகணும். இப்போ இந்த பெண்ணிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த பெண் ஒரு டவுட் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுடைய பீப்புள் எல்லாம் சொல்றாங்க இந்த மலையில தான் ஆராதிக்கணும்னு சொல்றாங்க, உங்க பீப்புள் எல்லாம் சொல்றாங்க அந்த மலையில தான் ஆராதிக்கணும்னு, எங்கதான் ஆராதிக்கணும், எங்க ஆராதிச்சாதான் எங்களுடைய ஜபம் கேட்கப்படும், இந்த மலையா அந்த மலையான்னு கேட்டுட்டு இருக்கப்ப இயேசு ரெண்டு மலையும் வேண்டாங்கிறார். இந்த மலையும் அந்த மலையிலும் மாத்திரம் இல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஒரு கிரேட்டஸ்ட் ஈரா, ஒரு மிகப்பெரிய காலம் துவங்க போவதை பத்தி இயேசு பேசுகிறார். மனுஷன் இந்த மலையில போய் சாமி கும்பிடலாமா, அந்த மலையில போய் சாமி கும்பிடலாமா, எங்க கடவுளை தேடினா எனக்கு பதில் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இயேசு ஒரு காலத்தை ஓபன் பண்ணி சொல்றாரு, இடத்தில் அல்ல நீ இருக்கிற இடத்தில் வருகிற தேவன், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். எங்கிருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்திற்கு தேடி வந்து உங்களுக்காக யாவையும் செய்கிறவர் தான் அவரே ஒழிய, உன்னை அலைய விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் கிடையாது. He is your heavenly father. அவர் உன் தகப்பனா இருக்கிறார், உன் இடத்துக்கு வந்து அவர் உனக்காக யாவையும் செய்வார் அப்படின்றார். So God's heart எப்படி இருக்குது அப்படின்னா, தேவன்
நம்மை பிள்ளைகளாக இருந்து பிள்ளைகளாக பார்த்து குடும்ப உறவுல வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறார். அன்னைக்கே வாழ்ந்தவங்கள்ட்ட அவர் சொல்றாரு, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு மீனை கேட்டா பாம்ப கொடுத்துருவீங்களா? எந்த அப்பாவாது அப்பா எனக்கு மீன் வாங்கி கொடுங்கன்னா பாம்ப வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவானா? இன்னொன்னு என்ன சொல்லிருக்கு, இன்னொன்னு என்ன சொல்றாரு, நல்ல கேட்டா அப்பத்து கொடுப்பான். நல்லா இருக்கு, சூப்பர் சார். அப்பத்தை கேட்டா கல்ல கொடுத்துருவீங்களா? இப்ப கேக்குறாரு, நீங்களா பெற்றோர்களா இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க கேட்கறத கொடுக்குறீங்க, அவங்க ஒண்ணு கேட்டா அதை விட பெஸ்டா தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே ஒழிய அதை விட தரம் குறைஞ்சு என்ன பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, கெட்டதை கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இயேசு சொல்றாரு, பொல்லாதவங்கப்பா நீங்க, பொல்லாத மனுஷனே இவ்வளவு நல்லதை செய்யணும்னு நினைக்கும் போது உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு நன்மையானது கொடுக்காம வேற என்ன கொடுத்துருவாரு? இதெல்லாம் எனக்கு எப்ப புரிஞ்சுதுன்னா, நான் அப்பா ஆனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. எங்க அப்பா என்னை எவ்வளவு பாத்துக்கிட்டாருன்றது அப்ப புரியல, நான் அப்பா ஆனதுக்கு அப்புறம் தான் புரியுது. ஓ, அப்பா எல்லாம் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரா நமக்கு? ஏன்னா மனசே எப்படி மாறி இருக்குன்னா, பிள்ளைகளுக்காக உருகுது. என் பிள்ளைக்கு என்னால தீமை செய்ய முடியல. யாராவது உங்க பிள்ளைக்கு கொரோனா வைரஸ் ஏத்து விடுவீங்களா? அப்போ நம்மெல்லாம் அவ்வளவு உயர்ந்தவங்க, நம்மெல்லாம் அவ்வளவு நல்லவங்க, என் பிள்ளைக்கு எதுவும் கொசு கூட கடிச்சிடக்கூடாதுன்னு அதுக்கான லிக்விடேட்டரை போட்டு கொசுவலையை போட்டு தூங்க வச்சுருந்தது நம்ம. ஆனா கத்தரை பத்தி பேசும்போது என்ன சொல்லிடுவோம்னா, கொரோனா ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்காருன்ற. இதெல்லாம் ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. வியாதியை கொடுக்குறவர் கத்தரு, பஞ்சத்தை கொடுக்குறவரு. சி, இப்போ பாருங்க, நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கடவுளோட நான் நல்லவங்கிறப்போ எனக்கு என் பிள்ளைக்கு தீமை செய்ய மனசு வராது, ஆனா ஊருக்கே கடவுள் தீமை செய்வாருன்னு நான் பிரசங்கம் பண்றேன். கஷ்டம் வந்தா அது யாரு தான் கொடுத்தாருங்கிறேன், கடவுள் தான். நான் சொல்றேன், கடவுள்கிட்ட இல்லாததை அவர் கொடுக்கவே முடியாதுன்ற. ஒன்னிய ஒவ்வானிலே வாசிங்களேன், ஒன்னிய ஒவ்வான் ஒன்னாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் வாசிங்களேன். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் என்னவே கிடையாதா, இருளே கிடையாதா. God is light and there is no darkness in him. தேவன் ஒளியா இருக்கிறாரா, அவர்கிட்ட கொஞ்சம் கூட என்ன கிடையாதா, இருள் இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன், கத்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார், அவர்கிட்ட கொஞ்சம் கூட தீமை இல்லை. God is so good. அவர்கிட்ட நீங்க தீமையவே என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. யாக்கோபு 1:17 வாசிங்க. நன்மையான எந்த இவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர்கிட்ட என்னவே கிடையாதான், மாறுதலும் கிடையாதான், வேற்றுமையின் நிழல் கூட. அவர் நல்லவர்னா நல்லவர் தான், கொஞ்சம் நல்லவர் கொஞ்சம் கெட்டவர் கிடையாது. அவரிடத்தில் நன்மை மாத்திரம் தான் இருக்கிறது, கொஞ்சம் கூட அவரிடத்தில் தீமை இல்லை. மனுஷன் புரியாத காலத்துல என்ன நினைச்சிட்டானா, எதையெல்லாம் விளக்கி சொல்ல முடியலையோ அதெல்லாம் கடவுள் தான் செஞ்சிருப்பாருன்னு நினைச்சிட்டான். அதனால நன்மை வந்தாலும் கடவுளுக்கு நன்றி, தீமை கொடுத்தாலும் அவர் காரணம் இல்லாம கொடுக்க மாட்டாருன்னு நம்ம எல்லாம் ஒரு வசனம் எடுத்துக்குவாங்க. என்னன்னா, அவருடைய சித்தம் இல்லாமல் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாதான் அவருக்கு சித்தம் இல்லாம. அதனால நடக்கிறதெல்லாம் யார் சித்தத்தின்படி தான் நடக்குதான், அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்குதான்னு வசனத்தை எடுத்து கண்டபடி இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. நான் சொல்றேன், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நம்மளை எல்லாம் எப்படி ஏத்துக்கிறாராம், பிள்ளைகளாகவே ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்றாரு. இப்போ அவர் என்னை பிள்ளையா பார்க்கும்போது நான் அவரை யாரா பார்த்துடணும், அப்பாவா பார்த்துட்டா வாழ்க்கை பரலோகமா மாறி இருங்கிற. அவர் என்னை பிள்ளையா பார்த்து பிள்ளைய போல நடத்த விரும்பும் போது நான் அவர் அப்பாவா பார்க்காம அவரை ஒரு எஜமானாவோ, அவரை ஒரு கோபமானவராவோ, கண்டிக்கிறவராவோ, அவர் ஒரு பாஸாவோ பார்த்துட்டேன்னா நான் அவர்கிட்ட நடிக்கிட்டே தான் இருக்கிறேன். பைபிள்ல 3 லெவல் ஆஃப் லைஃப் பத்தி சொல்லியிருக்கு, இந்த 3ஐயும் நான் இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன். 3 லெவல்ஸ்ல பீப்புள இன்னைக்கு இருக்கிற ஜனங்களை 3 வகையா பிரிச்சிடலாம். இந்த 3 லெவல்ஸ்ல நீங்க எந்த லெவல்ல இருக்க போறீங்க, எப்ப இந்த 3rd லெவல் வரப்போறீங்க அப்படின்றது, இட் இஸ் அப் டு யூ. ஆண்டவர் தகப்பனா இருந்து தகப்பன் தன் பிள்ளையை விசாரிக்கிறது போல கர்த்தர் நம்மளை விசாரிச்சு நேசிச்சு பராமரிச்சு நம்மளுக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு விரும்புறார். ஒரு ரிலீஜியன் என்ன பண்ணுதுன்னா, மனுஷனை எப்படியாவது கடவுள்கிட்ட சேருன்னு சொல்ல வருது. ஆனா உண்மையா கடவுள் என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட என்ன சேரது, எங்கிட்ட இருந்தா நீ வெளியே வந்தங்கிறேன். ஐ எம் பார்ன் ஆஃப் காட், நான் தேவனால தான் பிறந்திருக்கிறேன், நான் தேவனை போல மாறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஜாலி அண்ட் ஈஸி லைஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்கிறேன், இப்போ நீங்களா இருக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டப்படுறீங்களா? நீங்களா இருக்கிறதுக்கு கேக்குறேன். இப்ப நான் ஒரு மனிதன், மனுஷனா வாழ்றதுக்கு நான் ஏதாவது கஷ்டப்படுறதுன்னு யாராவது சொல்லுவோம், நாய் மாதிரி கத்துங்கன்னா இப்ப நீங்க கஷ்டப்படுவீங்க. நாய் மாதிரி கரெக்டா கத்த முடியுமா? ஏன்னா அது நான் கிடையாது. இன்னொன்னு மாதிரி நான் என்ன பண்ணணும், ஐ ஷுட் ஆக்ட், ஐ ஷுட் இமிட்டேட்.
நீங்க ஒரு சிங்கம் மாதிரி உரிமை காமிங்க அப்படின்னா கஷ்டப்படுவீங்க. நீங்க நீங்களா இருக்கிறது யோசிக்காமே செய்வீங்க. நீங்க கேஷுவலா இருக்கிறீங்க, நீங்க நீங்களா இருக்கிறீங்க. ஏன்னா யூ ஆர் பார்ன் ஃப்ரம் அ மேன் அண்ட் உமன். நீங்க ஒரு மனுஷனுக்கு பிறந்ததுனால யாராவே இருக்கிறீங்க, மனுஷனை போலவே இருக்கிறீர்கள். நீங்க இல்லாத ஒண்ணு செய்யறதுக்கு தான் நீங்க நிறைய பிரயாசம் எடுக்கணும். ஆனா நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு இருந்தா போதும். இல்ல வாண்டர் சொல்றாரு, நீங்களா யாரால பிறந்திருக்கிறீங்க? நான் சொல்றேன், யூ நீட் நாட் ஸ்ட்ரைவ் டு ஆக்ட் லைக் எ காட். தேவனை போல மாறுறதுக்கு நீங்க கஷ்டம்லாம் பட வேண்டாம். அவர் புள்ளன்னு தெரிஞ்சாலே போதும், அவரை போல மாறிடுவீங்கன்ற வேதம் சொல்லுது. அவருடைய ஜீன் எனக்குள்ள இருக்குதான், அவருடைய வித்து யாருக்குள்ள இருக்குதான், எனக்குள்ள இருக்கு. அவராலே பிறந்திருக்கிறேன், அவருடைய வித்து எனக்குள்ளே இருக்கிறது. ஐ ஹாவ் டிவைன் லைஃப், காட்ஸ் லைஃபே எனக்குள்ள இருக்குதுன்ற. சோ ஒரு ஃபாதர் சன் ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப், ஒரு தகப்பன் பிள்ளை என்கிற உறவை தேவன் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி, நீங்க எல்லாரும் யாரா இருக்கணும்னு அவர் விரும்புறாருன்னா அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரோமர் 8:19 வாசிங்க. ரோமன்ஸ் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. சூப்பர். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது எப்படி காத்துட்டு இருக்கான்? மிகுந்த சிருஷ்டினா கிரியேஷன்ஸ். எவ்ரி கிரியேஷன் இஸ் வெயிட்டிங் டு சீ த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். கவுனிங்க, முழு சிருஷ்டியும் இன்னைக்கு தேவனுக்காக காத்திருக்கல. யாருக்காக காத்திருக்கு? இப்ப நம்ம எல்லாம் பாட்டு எப்படி பாடிட்டோம்னா சீக்கிரம் வரும், எப்ப வரப்போறீர், உங்களுக்காக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், காத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே நீர் எப்போ வருவீர், வேகமாய் வரும், சீக்கிரமாய் வரும். நம்ம அவருக்கு காத்துட்டு இருக்கோன்றோம், உலகம் அவருக்கு காத்துட்டு இருக்கோன்றோம். பட் ஆக்சுவலா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர்கள்லாம் இங்க யாருமே காத்திருக்கல, ஆண்டவருடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. This world is waiting for the sons of God to manifest. அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் எழும்ப வேண்டும். நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் பிள்ளைகள். பிள்ளைகள் புத்திரர் எழும்ப வேண்டும் என்று இந்த சிருஷ்டி காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டி யாருக்காக காத்திருக்குன்னா புத்திரருக்காக காத்திருக்குது. ஏன்னா இந்த பூமியவே கத்தர் யாருக்காக படைச்சு கொடுத்துருக்கிறாருன்னா நமக்காக படைச்ச ஆண்டுகோன்னு சொல்லும் போது, ஸ்ரீ ராஜாக்கள் நீங்கெல்லாம் கிங்டம்ல தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு கிங்டம் பத்தி நான் கிளாஸ் எடுக்க முடியாது, ஏன்னா நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இருந்து வந்திருக்கிறேன். கிங்டமை பாத்தீங்கன்னா ஒரு கிங் இருக்கிறார், சரிங்களா? ஒரு கிங் வந்து ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். அவங்க பையனுக்கு, அவங்க பையனும் வந்துட்டாரு அப்படின்னா கிங் என்ன பண்ணுவார்னா இன்னொரு நாட்டை பிடிச்சி பையனுக்கு கொடுப்பாரு. கிங்ன்றவர் என்ன பண்ணுவார்னா ஒரே ஒரே நாட்டுக்கு ரெண்டு ராஜா இருக்க முடியாது. ஸோ இந்த ராஜா என்ன பண்ணுவார்னா பக்கத்தில் இருக்கிற வேறதோ ஒரு நாட்டை பிடிச்சி அந்த நாட்டில் தன்னுடைய பையனை யாராக கொண்டு போய் வைப்பாரு, ராஜாவா வைப்பார். இதுதான் இயல்பு கிங்ஸ். இப்ப ஆதியிலே தேவன் வேதம் போட்டிருக்கு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். இப்ப நான் கேட்கிறேன், வானம் பூமி இல்லாதப்பே கத்தர் இருந்தார் தானே? அப்ப அவருக்கு என்ன தேவையே கிடையாது? நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா இருந்தா பூமியில தான் இருக்கணும், இல்லைன்னா எப்படிங்க? ஆண்டவருக்கு பூமி தேவை கிடையாது, ஆதியிலேயே அவர் இருந்தார், அவருக்கு வானமும் பூமியும் தேவைப்படவில்லை. அப்ப வானம் பூமி யாருக்கு? அப்ப கிரியேஷனே நமக்கு தான்றேன். நீங்க இல்லைன்னா கிரியேஷனே தேவையில்லைன்றேன். God doesn't need anything. ஆண்டவருக்கு எது எதுவுமே இல்லைனாலும் he is God all by himself. அவர் தேவனா இருக்கிறார். அவருக்கு வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன என்ன சொல்றாங்க தெரியுமா, ஆராதிப்பதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், பரலோகத்துல ஓயாம தூதர்கள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்களா? அவர் என்ன பாட்டு கச்சேரி கேட்கறா இருக்கிறாரு? இல்ல அவ்வளவு அழகாத்தான் நம்ம பாடுறோமா? இல்ல நம்ம பாட்டை கேட்டு கேட்டு அவர் சந்தோஷப்படுறது? நான் சொல்றேன், வர்ஷிப் வந்து அவுட் ஆஃப் லவ் வரணும். ஆராதிக்கிறதுக்கு தான் நம்ம படைச்சோம் அப்படின்னா அத்தனை பேர் சிங்கசா இருந்திருக்கணும். அப்ப ஆராதனைக்காக எல்லாம் தேவன் நம்மளை படைக்கல, பிள்ளைகளாய் படைத்திருக்கிறார். அவருடைய ரூபத்தின்படியையும் அவருடைய சாயல். அப்படின்னா நம்ம யார மாதிரி இருக்கணும்னு விரும்புறாருன்னா அவரை போல இருக்கணும்னு விரும்புறாரு. ஜஸ்ட் டு ஹாவ் ரிலேஷன்ஷிப். மனுஷனை படைச்சதே உறவுக்காக தான் படைச்சாரே ஒழிய ஆராதிக்கிறதுக்காக அல்ல. இப்ப கிளவுஸ் போடுறாங்கல்ல, கிளவுஸ் எல்லாம் எப்படி இருக்கு? கிளவுஸ் எது மாதிரியே இருக்கு? கை. எதுக்கு கிளவுஸ் கை மாதிரி செய்யறாங்க? அப்பதான் அந்த இமேஜ்ல அந்த சைஸ்ல இருந்தாதான் என் கை என்ன ஆகும், அந்த கிளவுஸ்க்குள்ள போகும். ஏன் மிருகத்தை படைக்கும் போது ஒன்றும் சொல்லலை, பறவையை படைக்கும் போது ஒன்றும் சொல்லலை, மீனை படைக்கும் போது ஒன்றும் சொல்ல, மனுஷனை படைக்கும் போது மாத்திரம் என்னமா இருக்கணும்ன்றாரு? ஏன் நான் சொல்றேன், ஜஸ்ட் டு ஹாவ் ரிலேஷன்ஷிப். அப்போ தேவன் நம்மளை படைச்சதே எதுக்காக தான்?
உறவுக்காக தானே ஒழிய உங்களை வேலை வாங்குறதுக்காக அல்ல. கடவுளை பத்தி நிறைய தவறான எண்ணங்கள் நம்முடைய மனதிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நான் ஆராதனை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இல்ல உறவில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ ஆதியில அவர் தேவனா தான் இருந்தாரு. அவர் வானத்தையும் பூமி யாருக்காக தான் படைச்சாருன்னா மனுஷனுக்காக தான் படைத்து இந்த பூமியில மனிதன் ஆள வேண்டும் என்று மனிதனுடைய கரத்திலே கொடுக்கிறார். மனுஷன் விழுந்து போறான். இப்ப மனுஷன் விழுந்ததுனால பூமியும் கஷ்டப்படுது. இப்ப மனுஷன் எந்திரிச்சுட்டானா எதுவும் எந்திரிக்கணும் தெரியுமா? பூமி எந்திரிக்கும். அதனாலதான் பூமி யாருக்காக காத்துட்டு இருக்கு? தேவ புத்திரர் வெளிப்படுவதற்காக பூமி சிருஷ்டியானது காத்து கொண்டிருக்கிறது. சோ இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வரணும். ஐ எம் அ சைல்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவரை கொடூரமானவரா கஷ்டப்படுத்துறவரா அப்படிலாம் பார்க்காதீங்க. அவரை அவர் அப்பாவா பாருங்க, அவர் அப்பாவா பாருங்க. கலாத்தியர் 4:19 வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். ஓகே ஃபைன். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம், இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா கிறைஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு போட்டிருக்கு. கிறிஸ்து தான் ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏன் இதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோன்னா, என்னைக்கு நம்ம தேவன் அப்பாவாகவும் நம்மளை பிள்ளைகளாகவும் பார்க்குறோமோ அன்னைக்கே உங்க மேல இருக்கிற ஸ்ட்ரெஸ் பேர்டன் எல்லாமே வெளியே போயிடும். ஓகேங்களா? ஒரு ஒரு பிள்ளை ஸ்கூல்ல இருக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளை எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா லீவ் விடுவாங்கட்டு இருக்கு, ஏன்னா வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, வீட்டில் லவ் இருக்கு. ஆனா ஸ்கூல்லையும் ஹாஸ்டல்லையும் என்ன இருக்குன்னா பேர்டன் இருக்கு. படிச்சியா, ஹோம்ஒர்க் பண்ணியா, இது அசைன்மெண்ட் முடிச்சியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா, யூனிஃபார்ம் போட்டு வந்தியா, காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்டடி அவரில் உட்காந்தையா, பெட்டுக்கு போயிட்டியா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு மாஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் நம்மளை அரவணைச்சு ஒரு லவ் அப்படின்ற ஜோன்லேயே வச்சிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுது, மற்ற இடத்துல கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் சொல்கிறேன், சர்ச் ஸ்பிரிச்சுவல் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா வீட்டில் இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போதான் நீங்கள் ஆண்டவரை கரெக்டாக புரிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்க டாஸ்க் மாஸ்டர் வச்சு ஆண்டவர் நடத்த விரும்பல. God is raising fathers. God is raising fathers. மினிஸ்ட்ரியிலையும் நான் பிலீவ் பண்றேன், ஆண்டவர் நம்மளெல்லாம் யாரா இருக்க விரும்புறாருன்னா ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸா இருக்க விரும்புறாரு. நீங்க நெக்ஸ்ட் லெவல் ஜெனரேஷன் எழும்பணும் அப்படின்னா நீங்க லீடரா இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி எ ஃபாதர். ஒரு தகப்பனா தாயா இருக்கிறவங்களதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஒழிய தலைவர்கள் தேவனுக்கு தேவையில்லை. நான் சொல்றேன், தலைவர்கள் செய்ய முடியாததை தகப்பன்மார்கள் செய்வார்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் உலகத்துக்கு தேவை வந்து குட் லீடர்ஸ் நினைக்கிறோம். நான் சொல்றேன், குட் ஃபாதர்ஸ். வேர்ல்ட் டசன்ட் நீட் குட் லீடர்ஸ். உலகத்திற்கு நல்ல தலைவர்கள் தேவையில்லை, நல்ல தகப்பன்மார்கள் தேவை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இத? ஏன்னா ஒரு தகப்பன் நல்லா இருந்தா புள்ள நல்லா இருக்கிறான். புள்ள நல்லா இருந்துட்டானா உலகத்துல டெரரிசமே இருக்காது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க யூஎஸ்ல, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கிரைம் ரிப்போர்ட்ல கிரைம்ல மாட்டின நிறைய பேர் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க, என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க, ஏன் இப்படி ஒரு தவறு பண்ணீங்க, நீங்க யாரு, எங்க பிறந்தீங்க, எங்க படிச்சீங்க, இதெல்லாம் எடுக்கிறாங்க. இவங்க எடுத்த இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கடைசியில் அவங்க கொண்டு வந்த ரிசல்ட் என்ன தெரியுமா? குற்றப்பின்னணியில வந்த அத்தனை பேர்லையும் 90% மேலானவர்கள் சொன்ன ஒரே பதில், காமனான பதில் என்ன தெரியுமா? அவங்க வீட்டுல அப்பா இல்லை, இல்லைன்னா அப்பா சரியில்லை. குற்றம் பெருகுகிறதே எங்கன்னா தகப்பன்மார்கள் சரியில்லாததுனாலதான். வாழ்க்கையில் என்ன பண்றான், தவறான வழியில போற பையனே வருகிறான். அப்பா ரோல் மாடலா இருந்தா பையன் தவறான வழியில என்ன பண்ணி பண்றான், போயிருக்க வேண்டாம். அப்ப தலைவன் செய்ய முடியாததை ஒரு தகப்பன் செய்ய முடியும். அப்ப நான் சொல்றேன், ஒருவேளை சில நேரங்களில் நம்ம யோசிக்கலாம், எனக்கெல்லாம் அப்படி ஒரு நல்ல அப்பா இல்லாம போயிட்டார். நான் சொல்றேன், பரம தகப்பன் அவர் ரொம்ப நல்லவர். அவர் அப்பாவா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெஸ்டா தான் இருப்பீங்கன்ற. He is a good father. அவர் ரொம்ப நல்லவர். ரைட். சோ ஒரு பேசேஜ்ல ஒரு 3 kinds of people பத்தி இருக்கு. கலாத்தியர் 4:1 வசனத்துல இருந்து அப்படியே ஒவ்வொரு வசனமும் படிக்கலாம்.
இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாதியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவர் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்பட்டிருக்கிறார். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். நாம் புத்தர சுவிகாரத்தை அடையும் படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்தரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்தரனாய் இருக்கிறாய். நீ புத்தரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறார். சூப்பர். ரைட். இந்த 7 வெர்சஸ்ல மூணு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, சரிங்களா? மூணு வித்தியாசமான வார்த்தைகள். இந்த மூன்று வித்தியாசமான வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன, இதுல நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றத சொல்லி முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை அடிமைன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது சிறு பிள்ளைன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மூணாவது புத்திரன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடிமைனா சர்வன்ட், ஓகேங்களா, ஸ்லேவ் ஆர் சர்வன்ட். சிறு பிள்ளைனா சைல்டு, ஓகேங்களா. புத்திரன் அப்படின்னா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸ்லேவ்ஸா, சில்ட்ரனா, சன்ஸா. இந்த மூணு பேரையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறார். ஒரு ஸ்லேவ் எப்படிப்பட்டவன், ஒரு அடிமை, ஒரு வேலைக்காரன் என்ன எப்படிப்பட்டவன்னா, அவனுக்கு தகுதி இருக்காது, திறமை இருக்காது, அதிகாரம் இருக்காது, பவர் இருக்காது. கடைசி வரைக்கும் அவன் யாராவே தான் இருப்பான், அடிமையாவே தான் இருப்பான். விலைக்கு வாங்கின அடிமை. சொல்றதெல்லாம் நீ செய்யணும், நான் சொல்றதை செய்யலன்னா நான் உன்னை என்ன வேணா பண்ணுவேன். ஒரு பொருளை ட்ரீட் பண்றது போல ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ற ஸ்லேவ்ஸ். வேதம் சொல்லுது நம்ம எல்லாம் பாவத்திற்கும் மரணத்திற்கும் அடிமைகளா இருந்தோமா? இருந்தோம். இப்ப கிடையாது. அப்ப எப்படி இருந்தோம்? அடிமைகளா இருந்தோம். ஆனா இயேசு அடிமைகளா இருந்த நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டார்னு வேதம் சொல்லுது. Now we are no more slaves. இப்ப நீங்களும் நானும் யாரே கிடையாது, ஸ்லேவ்ஸே கிடையாது. அந்த கேட்டகரியில இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். பட் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த கேட்டகரியில இருக்கிறாங்க. They are still slaves. ஸ்லேவ்ஸ்னா அடிமைனா வேற வழியே இல்லை, அவன் சொல்றதை கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இருளின் அதிகாரத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த ஸ்லேவை சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, சைல்ட் ஆர் சில்ட்ரன், பிள்ளைகள் அப்படிங்கிறார். பிள்ளைகள் தானே போட்டிருக்கு, சிறு பிள்ளைகள். ரைட், சிறு பிள்ளை. இப்ப என்ன சொல்றாருன்னா, சிறு பிள்ளைக்கும் அடிமைக்கும் என்ன இருக்காதான், வித்தியாசமே இருக்காதுன்றார். வளர்ற வரைக்கும் சிறு பிள்ளைக்கும் அடிமைக்கும் வித்தியாசமே இருக்காது. அதுக்கு அவருதான் அப்பாவா இருப்பாரு. அப்பா சொத்துக்கெல்லாம் அவருக்கு என்ன, அந்த குழந்தைக்கு என்ன இருக்கு, பங்கு இருக்கும். ஆனாலும் இப்ப என்ன சொல்வாருன்னா, அங்கிள் சொல்றது நீ கேட்கணும் பாரு. ஒரு குழந்தை வீட்டுல வளரும் போது அது ஒரு பொசிஷனுக்கு வர்ற வரைக்கும் டிரைவர் சொல்றத குழந்தை என்ன பண்ணணும், கேட்கணும். அங்கிள் சொல்றதா கேட்கணும. அங்கிள் கையை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. ஏன் அப்படி அப்பா சொல்லுறாருன்னா, எஜமானுடைய பிள்ளையாக இருந்தாலும் ஐ வாண்ட் யுவர் சேஃப்டி, உன்னுடைய சேஃப்டி எனக்கு தேவைன்றனால அடிமையை போலதான் நீ என்ன பண்ணணும், நடக்கணும். குறிப்பிட்ட வளர்ச்சி இருக்கு. நீ புத்திரனாவே இருந்தாலும் பிள்ளையாவே இருந்தாலும் வளர்ற வரைக்கும் மற்றவங்க தான் உன்னை என்ன பண்ணுவாங்க, நடத்துவார்கள். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில 90% பீப்புள் இந்த கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. Though they are children, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்னப்பட்டாலும் இன்னும் மற்ற வெளி இருக்கிறது தான் அவங்களை இயக்கிட்டு இருக்குதே ஒழிய அவங்க சன்ஸ் இன்னும் குரோ ஆகவே இல்லை. Still controlled by the surroundings, outer things. அது சுத்தி இருக்கிறதுனால நிறைய இயக்கப்படுவாங்க. அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை விட ரிலீஜியன் ரொம்ப முக்கியமா இருக்கும். ரிலேஷன்ஷிப்பை விட ரிலீஜியன் ரொம்ப முக்கியமா இருக்கும். அவுட்டர் அப்பியரன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏசு ஒரு நாள் சொல்றாரு, என்னப்பா நீங்களாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொன்னாருன்றீங்க? கல்லற திருநாள் இருக்கு. கல்லற திருநாள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போய் கல்லறையெல்லாம் சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ் அடிச்சு மேலே பூவெல்லாம் போட்டு, நீங்க என்ன பூவை போட்டாலும் தங்கத்திலே கல்லறை கட்டினாலும் உள்ள கிடக்குற ஆள் செத்துட்டாரு. ஆமா தானே? நீங்க தங்கத்திலே கல்லறை கட்டினாலும் பிரயோஜனம் இல்ல. வெளிய மேக்கப் போடுறோம், வெளிய முகமூடி போட்டிருக்கோம், உள்ள ரியல் கஷ்டம் இருக்கு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல நிறைய நேரங்கள் அப்படிதானே,
வெளியே சிரிக்கிறோம், வெளியே நல்லா இருக்கிறது போல காட்டிக்கிறோம், ஆனா உள்ள நல்லா இல்லை, டபுள் லைஃப் வாழ்றோம். இயேசு சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கலராப்பா நீங்க, வெளியெல்லாம் பர்ஃபெக்டா இருப்பீங்க, ஆனா உள்ள ஒருத்தவோட ஃப்ரீயா இல்ல. நீ வெளியே எப்படி இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, உள்ள நீங்க ரியலா அந்த ஃப்ரீடம்ல இருக்கிறீங்களா? I am a Christian. I am a worship leader. I am a preacher. I belong to this church. நான் பைபிள் படிக்கிறேன், நான் ப்ரேயர் பண்றேன், நான் கோயர்ல இருக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் பிரசங்கம் பண்றேன், எல்லாமே ஃபைன். இதெல்லாம் அவுட்டர் அப்பியரன்ஸ். How are you? நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க பிள்ளைகளை போல உணர்றீங்களா? உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கா? அந்த ஒரு ஃப்ரீடம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்னாக்கும், அந்த ரியல் ஃப்ரீடம் உங்களுக்குள்ள இருக்கா? அப்போ அன்னைக்கு இருந்த ரிலீஜியஸ் பீப்புள இயேசு எப்படி சொல்றாருன்னா, எப்ப வெளியே இவ்வளவு கரெக்ஷன் பாக்குற நீங்க, உள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே. யூ ஆர் டெட் இன் சின், பாவத்திலே மரித்து கிடக்கிறீர்கள், வெளியேதான் இருக்கிறீங்க. சி, ஒரு ஒரு குழந்தை அப்படின்றது, குழந்தையாவே இருந்தாலும் சுதந்திரவாளியாவே இருந்தாலும் இன்னும் வளரலன்னா மத்தவங்கதான் அவங்களை இயக்கிட்டு இருக்கிறாங்க. நான் விரும்புறேன் ஏர்லி சர்ச் வேகமா வளரணும், நீங்க சன்ஷிப்க்கு வந்துடணும், அத்தாரிட்டிக்கு வந்துடணும், கிரேஸ்ல நீங்க மூவ் ஆகணும். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை அனுபவிச்சு வேகமா வளர்ந்து நீங்க புத்திரர்களா பொறுப்பெடுக்கிறவங்களா மாறணும். சன்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ஒரு குழந்தை வளர்ந்து முதிர்ச்சி ஆகி அனுபவம் வந்து பொறுப்பு வந்துருச்சுன்னா அப்பா என்ன பண்றாருன்னா, அப்படியே பொறுப்பு உள்ள பிள்ளைகிட்ட தள்ளுடுற, நீ போய் பாத்துருவா, நீ போய் அந்த அந்த ஆபீஸ் போய் பாத்துருவா, இந்த ஆபீஸ் போய் பாத்துருவா. ஏன் இப்ப அப்பா நம்புறாருன்னா, புள்ள வளர்ந்துட்டான், பொறுப்பு வந்துருச்சு, அவன்கிட்ட சொன்ன வேலைய செய்வான், நம்ம பிசினஸ் அடுத்தது அவன் செய்வான்னு விட்டுட்டு போறாரு. இயேசுவும் அப்படிதான் சொல்லிட்டு போனாரு, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிறவைகளை செய்வார்கள், இதை பார்க்கலாம், என்னுடைய பிரதர்ஸ் வராங்கன்னு விட்டுட்டு போனார் இயேசு. ஆனா இன்னும் நம்ம மறுபடியும் எங்க போயிட்டோம்னா, பழையபடி போயிட்டு இன்னும் பாட்டு பாடி ஆராதிச்சு இங்கே ஒரு குழந்தைகளாவே மாறிட்டோம். காட் டசன்ட் வாண்ட், ஒரு நீங்க சில்ட்ரனா இருக்கிறத தாண்டி சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸா குரோ ஆகணும்னு ஆண்டவர் விரும்புறார். நான் சொல்லட்டுங்களா, உங்களை வளர்த்துறதுக்கு கர்த்தர் உருவாக்குற இடம் தான் இந்த இடம்னு நான் பாக்குறேன். சர்ச் இஸ் அ பிளேஸ் வேர் சில்ட்ரன் பிகம் சன்ஸ். சபைன்ற இடத்துலதான் ஆண்டவர் பிள்ளைகளை புத்திரர்களாக மாற்றுகிறார். யூ ஆர் குரோயிங் இன் திஸ் அட்மாஸ்பியர். இப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்ம கூட பேசி பேசி நம்மை வளர்த்துகிறார். திஸ் இஸ் லைக் எ ஃபேமிலி. எப்படி ஒரு குழந்தை ஒரு வீட்டுல ஒரு நல்ல சூழல்ல வளருதோ, அது போல சபையில கொண்டு வந்து விட்டு கர்த்தர் நம்மை வளர செய்கிறார். நீங்களும் நானும் வளரணும். இப்படிப்பட்ட ஃபெலோஷிப்ல இருக்கும் போது நமக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து பிள்ளைகளுக்கும் அடிமைகளுக்கும் சம்பந்தம் இல்லாத இருந்த நம்மை புத்திரர்களாக வளர செய்வதற்கு கர்த்தர் இதை ஏற்படுத்துறாரு. சோ போன வருஷம் நாங்க வந்ததுக்கும் இந்த வருஷம் வந்ததுக்கும் நாங்க சேஞ்ச பாக்குறோம். ஆனா நான் பிலீவ் பண்றேன், சீக்கிரத்துல நீங்க எல்லாம் சன்ஸா குரோ ஆவீங்க. உங்க மூலமா கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். உங்களுடைய பொசிஷன், ஐடென்டிட்டி, பவர் அண்ட் பொட்டன்ஷியல் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் பயந்த காரியத்திற்கு இனி பயப்பட மாட்டீர்கள். பிரதர் காந்தி, சிஸ்டர் மேகலா, அவங்களுடைய ஃபேமிலிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஃபெலோஷிப் வச்சு இப்படி டீச் பண்ணி அவங்கள குரோ பண்ண வைக்கிறது வந்து இட் இஸ் லைக் பேரண்டிங். ஓகேங்களா, ஒரு ஒரு தகப்பன் தாயை போல உருவாக்குற ஒரு இடம். குழந்தைய வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் எல்லா பொறுப்பும் அவங்க மேல இருக்குது. அப்ப சர்ச் அப்படின்றது ஃபாதர் பண்றதுன்றது சும்மா கிடையாது. சோ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ குழந்தையா இருக்கிற, நீ குழந்தையில இருந்து என்னவா மாறணும்னா, சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸா நீங்க மாறணும், நீங்க வளரணும்னு ஆண்டவர் விரும்புறா. நெக்ஸ்ட் லெவல் குரோத்துக்கு நீங்க வரணும்னு ஆண்டவர் விரும்புறா. அதைத்தான் தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறாரே ஒழிய, சர்ச் இஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். இங்க வந்து நம்ம அப்படியே ஒரு டைம் பாஸ் பண்றதுக்கோ அட்டண்டன்ஸ் போடுறதுக்கோ கிடையாது. நீங்களே மெஷர் பண்ணுங்க, எம் ஐ குரோயிங் இன் திஸ் ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப்ல இருக்கிறதுனால நான் வளர்றேன்னா, நான் நெக்ஸ்ட் லெவல் குரோ ஆகுறேன். ஒவ்வொரு தகப்பனும் தாயும் ஒரு பிள்ளைகிட்ட ஒரு வளர்ச்சி எதிர்பார்ப்பதை போல தேவனும் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா, வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். எதுக்குன்னா, சும்மா வளர்றதுக்காக இல்லை, அவருடைய பொறுப்பை நம்மள்ட்ட கொடுக்கறதுக்காக. இந்த பூமியில நீங்க சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். சோ திங்க் கிறிஸ்டியானிட்டி ஆஸ் அ ஃபேமிலி. கிறிஸ்தவத்தை ஒரு குடும்பமாகவும், தேவனை தகப்பனாகவும், உங்களை பிள்ளைகளாகவும், தேவனுடைய ராஜ்யத்தை உங்க பிசினஸ் ஆகவும் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி தான் பாத்தீங்கன்னா, நான் சொல்றீங்க போட்டி பொறாமைக்கு இடமே கிடையாது. இந்த சர்ச் பெருசா, அந்த சர்ச் பெருசா, இந்த பாஸ்டர் பெரியவரா, அந்த பாஸ்டர் பெரியவரா, உங்க சர்ச்சுக்கு எத்தனை பேர் வராங்க, எங்க சர்ச்சுக்கு, எல்லாரும் பிள்ளைகளா இருக்கணும். அங்க பாருங்க, ஏற்றத்தாழ்வே கிடையாது. ஃபேமிலி கெட் டுகெதர்ல பிரச்சனையே வர்றது கிடையாது.
சந்தோஷப்படுறோம். எல்லாருமே என்ன ஆகிறோம், கேதர் ஆகிறோம் பிரதர், எல்லாருமே வராங்க. ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குதுன்னா சொந்தக்காரங்க எல்லாம் வராங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான் வருது, பொறாம வரமாட்டேன். ஆனா சின்ன ஏன் பொறாம வருது? இந்த சபைக்கு இத்தனை பேர் போறாங்களா, இந்த சபைக்கு இத்தனை பேர் போறாங்களா, இவங்க அங்க போயிட்டாங்களா, அவங்க இங்க வந்துட்டாங்களா, ஒண்ணும் முடியல. நான் சொல்றேன், ஆண்டவரை தகப்பனா பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே அண்ணன் தங்கச்சி தான், அவருடைய பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். இப்ப எங்க யார் இருக்காங்க, நம்ம எங்க இருக்கிறோன்ற புக்கில் அவர் பிள்ளையா இருக்கிறனா, ஆண்டவர் அவருடைய பிள்ளையா நான் இருக்கணும்னு விரும்புறார். நம்ம பிள்ளைகள் ஆயிட்டோம்னு வேதம் சொல்லுது. இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, குரோ. எது வரைக்கும் நீங்க வளருன்னா, புத்திரர்கள் ஆகும் மாத்திரம் வளருங்கள். இப்ப நிறைய பேரு ஆண்டவருடைய பிள்ளை ஆகிறதுக்கே கண்டிஷன் வைக்கிறாங்க. இப்ப நான் கேக்குறேன், நீங்களாம் ஒரு குடும்பத்துல பிறந்தீங்களே, நீங்க பிறக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. நான் ஒரு குடும்பத்துல பிறந்துட்டேன், என்னுடைய பிறப்புல என்னுடைய பங்கு ஒண்ணுமே. அப்ப காட்ஸ் சில்ட்ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு பங்கே இல்லை, அவருடைய பிள்ளைகள் நீங்க. பை பர்த் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரையும் அவர் என்னவா மாத்திட்டாராம், பிள்ளையா. பைபிள்ல இருக்கிற சில கான்செப்ட் முதல்ல படிக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியல, ஆனா இப்ப படிச்சா புரியும். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் குரோத் இருக்கிறதுனால நான் சொல்றேன், கவனிங்க. இப்போ உங்க அனுமதி இல்லாம உங்க அக்கௌண்ட்ல என்னால பணம் போட முடியுமா? முடியாது. புரியும். திடீர்னு யுவர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் 10,000 ரூபீஸ். யாரோ எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, கேட்கவே இல்லையா, நான் சொல்லவே இல்லையா, என்கிட்ட அவன் கேட்காம எப்படி போடலாம் போடலாம். இப்ப மனுஷன் உனக்கு கண்டுபிடிக்கிறான், உன் அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சா உன் அக்கௌண்ட்ல யார் வேணா என்ன பண்ணலாம். பைபிள்ல போட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நான் கேட்கிறேன். உங்களை கேட்காமலே அவரால் ஆசீர்வதிக்க முடியும். இப்போ ரிலீஜியன் என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, நீ இப்படி இருந்தா உன் என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் செஞ்சீனாதான் ஆசீர்வதிப்பாருன்னு ரிலீஜியன் சொல்லி கொடுத்து. நான் சொல்றேன், அவரால உங்கள்கிட்ட கேட்காமே உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ண முடியுங்கிறேன். மனுஷனால இவ்வளவு கண்டுபிடிப்புகள் முடியும்னா தேவனால அதுக்கு மேல செய்ய முடியுங்கிறேன். காட்ஸ் விஸ்டம்ல ஆண்டவர் எல்லாத்தையுமே நமக்குள்ள இம்பார்ட் பண்ணிருக்கிறார். ஆல்ரெடி யூ ஆர் கேரிங் இட், யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைன்றதுல உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது, சந்தேகமா வரக்கூடாது. அந்த வசனத்தை வாசிக்க முடிச்சிடும். 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் அல்ல, இருக்கிறீர்கள். இப்பொழுது யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். நான் சொல்லட்டுங்களா, ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்தாலும் பிள்ளையாதான் பாக்குறாரு. ஒழிய நீ எல்லாம் பிள்ளையாலன்னு சொல்றவரே கிடையாது, அதை மாத்தவும் முடியாதுங்கிறேன். நான் அப்பா அம்மா சில நேரத்துல கோவத்துல நீ எல்லாம் பிள்ளையால விட்ட விட்டு போயிரு அப்படின்னு நம்ம திட்டுறோம். நீங்க திட்டினாலும் அது பிள்ளையெல்லாம் போயிருமா? இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் உங்க ஜீன் இருக்கும் இல்ல, ஆமாதானே? அப்ப நீங்களே நினைச்சாலும் அதை நோ சொல்ல முடியாதுன்னா, நீங்க ஆண்டவர் பிள்ளைங்கன்னா அவருடைய டிஎன்ஏ உங்களுக்குள்ள இருக்குதுங்கிற, நீங்க தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. வேர்ல்ட் இஸ் ஜட்ஜிங் யூ பேஸ்ட் ஆன் யுவர் அப்பியரன்ஸ் அண்ட் யுவர் பிஹேவியர். இன்னைக்கு உலகம் வந்து நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுதுன்னா, இவங்க என்னங்க இப்படி வந்திருக்காங்க, இவங்க ஆண்டவர் பிள்ளை இல்லையாட்டிருக்கு, இவங்க இவங்க ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, இவங்களுடைய பிஹேவியர் சரியில்லை, இவங்களுடைய பேக்ரவுண்ட் சரியில்லை, இவங்க பார்த்தா கிறிஸ்டியன் மாதிரி தெரியல. பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த ஜட்மெண்ட்ல இருந்தாலும் நம்ம பிள்ளைகளா இருந்தா ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்போம், புத்திரர்கள் ஆயிட்டா நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவல் அதிகமாயிருக்கும். யாரையும் அப்பியரன்ஸ் வச்சு பிஹேவியரை வச்சு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அவருடைய பிள்ளைகள்னா பிள்ளைகள் தான், சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்ன்றாரு. யூ ஆர் ஆல்ரெடி த சில்ட்ரன் ஆஃப் காட், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறீங்க. நான் சொல்றேன், பிள்ளைகளா இருப்பதற்கு பிரயாசம்லாம் எடுக்காதீங்க, பிள்ளைகளா தான் இருக்கிறீங்க. ஆணா இருக்கிறதுக்கு ஏதாவது பிரயாசப்படுறீங்களா, இல்ல பெண்ணா இருக்கிறதுக்கு ஏதாவது பிரயாசப்படுறீங்களா? இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும், நீங்க ஆணா தான் இருக்கிறீங்க. யூ நீட் நாட் ப்ரூவ், நீங்க வந்து ஒருத்தரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஆம்பளையா இருந்தா அப்படின்னா கோபம் வந்துடும், உனக்கு என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டியா. இப்ப யாராவது உங்களை கேட்டா போட வேலை இல்லைன்னு போயிரும், ஏன்னா எனக்கு தெரியாதான் ஆம்பளைன்னு. அப்ப முதிர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன சொல்றது, எனக்கு தெரியும் நான் யாருன்னு. நான் சொல்றேன், புத்திரனுக்கு தெரியும் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், யாரும் சொல்ல வேண்டியது இல்ல. ஐ அம் எ சைல்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற முதிர்ச்சி உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அங்கதான் நமக்கு கை வைக்கிறாங்க, நீ எல்லாம் ஆண்டவர் பிள்ளையா, நீ எல்லாம் எப்படி உன் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்ற, உனக்கு வெக்கமா இல்லையா? இல்ல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஆண்டவருக்கு பிள்ளையா பிறந்துட்டா நான் பிள்ளைதான். யாரா இருந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளையாகத்தான் இருக்கிறேன். ஐடென்டிட்டி மாறாதுன்றது உங்களுக்கு தெரியும்ல,
அடையாளம் மாறவே மாறாது. ஆடு தொலைஞ்சு போச்சு, அடையாளம் மாறிடுச்சா என்ன? ஆடு தொலைஞ்சா அது பண்ணிக்குட்டி ஆக முடியாது, அது ஆடுதான், அது முள்ளுல மாட்டியிருக்க ஆடு. மெய்ப்பண் போய் அதை தூக்கி தோல்ல போட்டு வராரு. காசு குப்பையில் விழுந்தா காசு குப்பையாயிருமா? அதுக்குரிய மதிப்பு என்னாகிறதே இல்லை, மாறுறதே கிடையாது. குப்பையில விழுந்தாலும் டிச்சில் விழுந்தாலும் அது மேல எவ்வளவு எழுதி இருக்குதோ அந்த காசு இன்னைக்கும் செல்லும். பையன் வீட்டை விட்டு போய் பன்றி தின்கிற தவிட தின்னாலும் பையன் பையன் தாங்கிறார் அப்பா. இப்ப ஏசு இந்த ஓமையில இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்க போய் விழுந்தனாலும் உன் அடையாளத்தை ஒருத்தனும் மாற்ற முடியாது, என் புள்ளங்கிற நீ என் புள்ளதான். யாரும் உன் பிஹேவியரை வச்சு, உன்னுடைய ஃபெலோஷிப் வச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நீ என் புள்ள இல்லைன்னு சொல்லவே முடியாது. எந்த சேத்துல விழுந்தாலும் உன்னை தூக்கி சுத்திகரிச்சு என் பிள்ளையா வாழ வைக்க என்னால முடியும், நீ என் புள்ளன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஐடென்டிட்டி யாரால என்ன பண்ணவே முடியாது, மாத்தவே முடியாது. நான் சொல்றேன், நீங்க அவர் புள்ளன்றத மாத்த முடியாதுன்னா அவர் என் அப்பான்றத மாத்தவே முடியாது. ஒரு நாள் அவர் குடும்பக்காரர் ஆகவே மாட்டார். அவர் என்ன செஞ்சாலும் என் நல்லதுக்காக தான் செய்வார். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிப்சிக்கிறது போல தேவனும் எவன் இடத்துல அன்பா இருக்கிறாரோ அவன் என்ன பண்றாரா? நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை திட்டினா கூட அது நல்லதுக்காக தான் இருக்குமே ஒழிய உங்க கெட்டதுக்காக ஒரு நாள் நினைக்க கூட மாட்டார். He loves you so much. இந்த ட்ரிப்ல நாங்க இங்க வந்து இந்த சர்ச்ல இந்த மீட்டிங்ல இருக்கிற அத்தனை பேர் மனசுலயும் நாங்க எதை விதைக்கணும்னு நினைக்கிறோம்னா, தேவன் அப்பாவா பார்த்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்கு. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்காதிங்க, பாரமாவே இருக்காதிங்க. அவர் அதாவது வேதத்துல ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்டா புள்ளரிச்சு போயிடும். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி மறப்பேன், எப்பவுமே என் கண்ணுக்கு முன்னாடிதான் இருக்கேன், உள்ளங்கையில உன்னை என்ன பண்ணிருக்கிறேன், வரைஞ்சி வச்சிருக்கிறேன், உன்னை தொடறான், எங்க தொடறான், என் கண்ணை தொட இவ்வளவு பேசுறாருன்னா இதை விட யாராவது லவ் பண்ணிருக்க முடியுமா? வேதம் சொல்லுது, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். நான் சொல்றேன், என்ன என்ன மாதிரியான லவ்வா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஆர் அப்பா புள்ள அம்மா புள்ள உறவா இருக்கலாம், மேக்சிமம் நீங்க என்னங்க செஞ்சிருக்கீங்க? லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அட்மோஸ்ட் என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க லீவ் போட்டிருப்பீங்களா? லீவ் போட்டிருப்பீங்க, செலவு பண்ணிருப்பீங்க, சில நேரத்துல கஷ்டம் வரும்போது சொத்தை வித்திருப்பீங்க, அவ்வளவுதான் பண்ணிருப்பீங்க. யாராவது உயிரை கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கீங்களா? நான் ஒரு உயிரை கொடுத்து சொல்றாரு, திஸ் மச் ஐ லவ் யூ. That is the greatest expression of love. மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடு சொல்றாரு, இவ்வளவாய் உன்னை நான் நேசிக்கிறேன். அந்த அன்பை எப்படி நம்மளால டவுட் பண்ண முடியும்? நான் சொல்றேன், ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்சிங் தி லவ் ஆஃப் God. God loves you so much. ஆண்டவர் உங்க மேல உயிரை வச்சு, என் அன்பை புரிஞ்சுக்கலையா, இந்தா புரிஞ்சுக்கோ, என் உயிரை கூட கொடுக்குறேன், எனக்கு நீதான் வேணும். I want you. எனக்காக இயங்குகிற ஒரு கடவுள், நீ எனக்கு என்ன செய்வேன்னு கேட்கிற கடவுள்கள் மத்தியில நான் என் உயிரே கொடுக்குறேன்ற ஒரு கடவுளை நான் பார்த்தேன்னா அதை விட என்னங்க எனக்கு ஒரு ஆசீர்வாதம்? கடவுள் எனக்கு என்ன செய்ய, இதுக்கு மேல அவர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரு இயேசு சொன்ன ஓமையில, ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்கன்றாரு. ஒரு அப்பாவுக்கு எத்தனை பசங்க இருந்தாங்க? ரெண்டு பசங்க. ரெண்டு பேருமே யாரு தான்? அப்பா பெத்த பசங்க தான். ஆனா ரெண்டு பசங்களும் அப்பாவை பார்த்த விதம் வேற மாதிரி இருந்துச்சு. மூத்த பையன் அப்பா வேற மாதிரி பாக்குறான், இளைய பையன் அப்பா வேற மாதிரி பாக்குறான். அப்பா மாறவே இல்லை, ரெண்டு பேரும் யாராதான் பாக்குறாரு, பையனை தான் பாக்குறாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை எப்படி பாக்குறாருன்னு முக்கியம் இல்லை, நீங்க அவர் எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை. Your life is based on your perception about God. ஆண்டவர் பச்சை பாதமே கிடையாதுங்க, அவர் எல்லாரையுமே பிள்ளையதான் பாக்குறாரு. நீ ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாலும் பிள்ளைதான், இல்ல அப்பா விட்டுட்டு வெளியே போனாலும் உன்னை யாராதான் பாக்குறாரு. என் குமாரன் ஆகிய இவன் மரித்தான், மறுபடியும் என்ன பண்ணினான், உயிரோட வந்திருக்கான். காணாமற் போனான், திரும்பி வந்திருக்கான். அப்போ காணாம போனாலும் அப்பாவுக்கு துரோகம் பண்ணாலும் அப்பா உன்னை யாராதான் பாக்குறாருன்னா குமாரனாகத்தான் பார்க்கிறார். இப்ப நான் என்ன சொல்றேன், கடவுள் என்னை பார்க்கிற விதத்தில், தேவன் என்னை பார்க்கிற விதத்தில் மாற்றமே இல்லை, நாம் அவரை பார்க்கிற விதம் தான் மாறிட்டே இருக்கு. குட் டேஸ்ல நல்லது நடக்கும்போது நீட்டா மேக்கப் போட்டு வந்து சாட்சி சொல்லிடும், ஆண்டவர் எங்களுக்கு வீடு கொடுத்துருக்கிறாரு, கார் கொடுத்துருக்கிறாரு, வேலை கொடுத்துருக்காரு. கஷ்டம் வரும்போது சி சம்திங் நெவர் சேஞ்சஸ், சம்திங் நெவர் சேஞ்சஸ். சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில, இப்போ என் அம்மாவோட பக்கத்து வீட்டு அம்மா நல்லா சமைக்கலாம், நான் ஒரு நாள் அங்கே போறது இல்லையே, என் வீட்டுக்கு தானே போறேன். திஸ் இஸ் லவ், இதான் ஃபேமிலி. ஃபேமிலின்றது ருசி பார்த்து போறது கிடையாது, அங்க இந்த வீட்டை சேர்ந்தவன் என்கிற உணர்வோடு கலந்தது. இது வந்து விருப்பம் சார்ந்தது அல்ல, இது உணர்வோடு கலந்தது. நான் இவர்களுடைய பிள்ளை அப்படின்றது, இட் இஸ் சம்திங் மிக்ஸ்ட் வித் மை எமோஷன்ஸ்.
நான் வந்து ஏதோ சும்மா என் ஃப்ரெண்டு வீடு ரொம்ப எங்க வீட்டை விட ஹைஃபையா இருக்கலாம், எங்க அப்பாட்ட கார் இல்லாம இருக்கலாம், அவங்க வீட்டுல கார் இருக்கனால அவங்கள நான் அப்பா அம்மா ஒரு நாள் கூப்பிட முடியாது, எங்க அப்பாட்ட சைக்கிள் கூட இல்லைன்னா உள்ள சொல்லுவேன் எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. நான் சொல்றேன் இது ரொம்ப இமோஷனல். ஆண்டவர் வந்து இங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நம்மள்ட வரல, என் யூ சீ மீ ஆஸ் யுவர் ஃபாதர், என்ன நீ தகப்பனா பார்க்க முடியுமா? ஓ, அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இயேசு சொல்றாரு, ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பசங்க, சின்ன பையன் எவ்வளோ சுருட்ட முடியுமோ அப்பாட்ட வாங்கிட்டு கிளம்பி போய் இஷ்டத்துக்கு வாழ்ந்த அப்பாவே மறந்துட்டான், அப்பாவே மறந்துட்டு தூரதேசத்துக்கு போய் எல்லாமே செலவு பண்ணிட்டு ஒன்றும் இல்லாதப்ப பஞ்சம் வந்தப்ப வேலை தேடி வேலை கிடைக்காம பன்றிகள் மேய்க்கிற இடத்துக்கு போய் நான் மேய்ச்சி தரேன் எனக்கு பன்றிக்கு போடுற தவுட்டில் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறேன், அதை கூட கொடுக்கல. கஷ்டப்படும் போது தான் புத்தி தெளியுது, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களா நல்லா சாப்பிட்றாங்களே, எங்கள் அப்பாட்ட போறேன்றான். அவன் இன்னும் அப்பாவுக்கு துரோகம் பண்ணாலும் மனசில் அவரை யாராக தான் பார்க்குறான், அப்பா தான் பார்க்குறான். ஆனால் வீட்டிலே இருக்கிற ஒருத்தன் அப்பா அவனுடைய வயல்லாம் பராமரிச்சுட்டு அவன் பேசுகிற பேச்ச பாருங்க, உங்கள் வயலில் நான் வேலை செஞ்சு உங்கள் வேலையெல்லாம் நான் செஞ்சேன், என் ஃப்ரெண்டோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணல, ஒரு ஆட்டுக்குட்டி கூட எனக்கு என்ன பண்ணல கொடுக்கல, இவன் என்ன கேட்குறானா, நான் வேலை செஞ்சதுக்கு எனக்கு என்ன கொடுங்கன்னு கேட்குறான், கூலி கொடுங்க. இப்போ அப்பாவா பார்க்கல ஒரு பாஸாக பார்க்குறான், எனக்கு என்ன கொடுத்தீங்க, என் வேலைக்கு கூலி கொடுத்தீங்களான்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் அவனுக்கு ஆட்டுக்குட்டி கிடைச்சதான்னு நமக்கு தெரியாது. அப்பா சொல்கிறாரு நீ வேலை செஞ்சு என்கிட்ட கூலி வாங்க வேண்டியவங்களடா, எனக்குரியதெல்லாம் உங்கள் பிள்ளை வந்து அம்மா பாத்திரம்லாம் விலைக்கு கொடுத்துறேன் எனக்கு காலையில் டிஃபன் கொடுக்குமானா என்ன சொல்லுவீங்க, பொண்ணே போடுவேன் சாப்பிட்டுட்டு விலைக்கு வச்சுருப்போம், விளக்கு நான் சாப்பாடுல சாப்பிட்டு விளக்கு நீ, அதானே அப்பா அம்மாவுடைய மனசு. ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் பிச்சை கேட்குற மாதிரி வந்துடாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி என்னை ஆசீர்வதிப்பீங்களான்னு வந்துடாதீங்க. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு எனக்கு புரியதெல்லாம் உனக்கு புரியுது, நீ என் பிள்ள, நீ என் பிள்ள, நான் உன் அப்பா, வேலைக்காரன மாதிரி நீ என்னை ட்ரீட் பண்ணாத, கெட் இன் டு த ஹவுஸ் உள்ளவா, நீ என் அப்பாவா பாரு, நீ என்ன பா அப்பாவா பாரு, எனக்குரியதெல்லாம் உனக்கு நான் நீ நினைக்கிறத விட நிறையா நான் செய்யணும்னு விரும்புகிறேன். நீ என்னன்னா இத்தனை நாள் வாய் விட்டு கூட கேட்காம மனசுல நினைச்சிட்டு இருக்கிற இந்த ஆள் பாரு, ஒரு ஆட்டுக்குட்டி கூட எனக்கு இன்னும் கொடுக்கவே இல்லைன்னா அப்போ அப்பா மேல ஒரு வெறுப்பு வச்சு இத்தனை நாள் என்ன பண்ணிருக்கிற, வேலை செஞ்சிருக்கிற, நீ கேட்டிருந்தா என்னைக்கு உனக்கு கொடுத்துருப்பாரு, நீ கேட்காமே அவராசையிட்டும் அவராசையிட்டும் இவர் சொல்றாரு எடுத்துக்கோ உன்னோடதுன்றாரு. கிறிஸ்டியன் லைஃப இதை விட பெஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மள்ட்ட டிமாண்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கல, நீங்க அவர் அப்பாவா பார்த்து உரிமையா வீட்டுக்குள்ள வரணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் உங்க வீட்டுக்குள்ள வரேன்னா வரலாமா பிரதர் உள்ள அப்படின்னு கேட்டு நான் வரணும், அப்படியே வந்தாலும் எங்க உட்கார வைப்பீங்கன்னா ஹாலில் ஒரு சோஃபாவில் உட்கார வச்சு தண்ணியை குடிச்சு டிஃபனை கொடுத்து என்ன பண்ணிடுவீங்க. ஆனால் உங்கள் பிள்ள எதுங்குமே பெர்மிஷனே கேட்காம எல்லாருக்குள்ள என்ன பண்ணலாம் போகலாம். உங்கள் பிள்ளை வந்து கிச்சனில் போய் தண்ணி குடிச்சு வரட்டுமா, நான் இந்த ரூமில் போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டுமான்னு ஒரு தடவை கேட்டால் நம்மளுக்கு கோபம் தான் இருக்குது. நம்ம என்ன அதிகாரத்தை கொடுக்குறோன்னா நீ என் பிள்ளை இது நம்ம வீடு. இதே ஃபீலை ஆண்டவர் எங்கே கொடுக்குறாருன்னா நான் உன் தகவல் பண்ணி என் பிள்ளை எனக்குரியதெல்லாம் உனக்கு புரியுது. அவர் நம்மை பிள்ளைகளாய் பார்த்து நாம் அவரை அப்பாவாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை நீங்க பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவங்களா இருந்திருக்கலாம், அல்லது நீங்க முத முறையா சர்ச் வரவங்களா இருக்கலாம், அல்லது மேபி இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் விசிட்டா கூட இருக்கலாம். நான் சொல்றேன் காட் வாண்ட்ஸ் டு பி யுவர் ஃபாதர், தேவன் உங்களுக்கு அப்பாவா தான் இருக்கணும்னு விரும்புறாரே ஒழிய உங்களுக்கு ஒரு பாஸா இருக்கணும்னு அவர் விரும்பல. உங்க மனசுலேயே ஆண்டவரோட ஆண்டவர் அப்பாவாகவும் நீங்க அவருடைய பிள்ளையாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பேர்டனும் கீழே இறங்கிடும். ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்கும்போது அந்த குழந்தை உலகத்தை அறிவதற்கு முன்பாக யாரை அறியுது தெரியுமா, அப்பா அம்மாவை தான் தெரிஞ்சுக்கு. க்ளோஸா வாட்ச் பண்றது யாருன்னா ஒரு குழந்தை, எங்க அப்பா யாரு, எங்க அப்பா என்ன செய்யறாரு, எங்க அப்பாட்ட என்னெல்லாம் இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்க பேசிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எங்கள் அப்பா யார் தெரியுமா, பெரிய கார் வச்சிருக்கிறாரு, எங்கள் அப்பா அவரு இவருன்னு பேசி. ஆனால் இத்தனை நாள் உனக்கு உங்கள் அப்பா யாராக தெரிகிறாரு, பெருசாக தெரிகிறார் உங்கள் அப்பா நீ அப்படி பார்த்துருக்குற. அப்படி பார்த்துட்டு அப்போது ஒரு ஒரு பிறந்த குழந்தை எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர், என்ன பண்ணுவார், அவர்கிட்ட என்ன இருக்குது, என்ன வேலை செய்ய, எங்கள் அப்பாவால் என்னெல்லாம் முடியும்னு கிராஸ் பண்ணி வைக்கிது. சொல்கிறேன் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் சர்ச்சுக்கு வந்த நீங்கள் அவருக்கு என்ன செய்யலாம்னு நினைக்காதீங்க, அவர் உங்களுக்கு யாராக இருக்காருன்னு அவரால் என்னெல்லாம் முடியும்னு பாருங்க, அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு பாருங்க,
இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்க மனசுல காம்படிஷன் எல்லாம் இடமே கிடையாது. காட் இஸ் யுவர் ஃபாதர். ஸோ இந்த மூணு லெவல், ஒன்று அடிமை, இன்னொன்று சிறு பிள்ளை, இன்னொன்று புத்திரன். இது மூணுல எந்த ஸ்டேஜுக்கு நம்மளாம் வந்துடணும்னு விரும்புறாருன்னா, புத்திரன்கிற ஸ்டேஜுக்கு வந்து நீங்களாம் பொறுப்படுத்தணும்னு விரும்புறாரு. அடிமைகளாக இருக்காதீங்க, அல்லது சிறு பிள்ளைகளாகவே கடைசி வரைக்கும் இருந்துடாதீங்க. சிறு பிள்ளைகள் எதனால நடத்தப்படுவாங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால. ஆனால் புத்திரர்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும், புத்திரர்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். நமக்கு நம்ம மெச்சுவர் ஆகி க்ரோ ஆகும்போது நம்ம கையில் வண்டி கொடுத்து கடைக்கு போயிட்டு வாங்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பின்னாடி பாரு, அப்பா நல்லா பிடிச்சிக்கோ ஆடாத. ஏன்னா இப்படி சின்ன பிள்ளை நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும், ஆனால் நீ முதிர்ச்சி ஆகிட்டினா, நீ பொறுப்புக்கு வந்துட்டீங்கன்னா அப்பா உன்னை நம்பி கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டு ஒரு சர்ச்சில் எப்படிப்பட்டவங்களை எதிர்பார்க்குறாருன்னா, காட் இஸ் லுக்கிங் ஃபார் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். புத்திரர்களை எதிர்பார்க்குறான். இப்போ நீங்களும் நானும் முதிர்ந்தவங்களாக நம்ம காட்டணும். இப்போ நான் ஒரு சர்ச் பாஸ்டர், ஒரு சர்ச் பாஸ்டராக 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பீங் எ பாஸ்டர், ஓகேங்களா. இந்த 11 வருஷத்தில் பார்த்துட்டேன், சிலருக்கெல்லாம் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும், தலகீழ சொல்லி நின்று சொல்லி கொடுத்தீங்கனாலும் அதே லெவலில் தான் இருப்பாங்க, வளர்ந்துருக்கவே மாட்டாங்க. சிலதெல்லாம் நம்ம டீச் பண்ணியிருப்போம், இதெல்லாம் இப்படி இல்லை மாறுங்க மாறுங்க, என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்ணவே மாட்டாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்தை பிடிச்சிரு. அவர் ஏன் ஷூ போட்டு மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணுறாருன்னு பேசுவாங்க. இவங்க ஏன் எப்படி வந்தாங்க, அவங்க ஏன் அப்படி வந்தாங்கன்னு இன்னும் அப்பியரன்ஸை பார்த்து ஜட்ஜ் பண்ணுற பீப்புள் உள்ள இருக்காங்க. அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சிலருக்கெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி எப்படி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். பீயிங் எ பேரண்ட் நம்ம என்ன பண்ணி தான் போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆனால் இதை விட ஆண்டவர் எதில் சந்தோஷப்படுறாருன்னா, வென் யூ க்ரோ அப் ஃபாஸ்ட், நீங்கள் முதிர்ந்தவங்களா அந்த மெச்சூரிட்டியில் வந்து தேவனை தகப்பனாக பார்த்து, அடிமைன்ற லெவலை தாண்டி பிள்ளைன்ற லெவலை தாண்டி புத்திரர்களாய் நீங்கள் எழும்பும் போது கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. நான் சொல்றேன், யூ வில் ரெப்ரசென்ட் காட். இஃப் யூஆர் அ சன், நீங்க ஒரு குமாரனா குமாரத்தியா மாறிட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவார்னா, உங்களை அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா மாற்றுவார். சில இடத்துக்கு போக முடியாத இடத்துக்குலாம் அப்பா என்ன சொல்றாரு, நீ போயிட்டு வந்திருப்பா சொல்லு, அப்பா பிஸியா இருக்காரு என்ன நினைச்சாருன்னு சொல்லு. அப்போ அந்த பொறுப்பு வரும்போது அப்பா என்ன பண்றாருன்னா, என் ஸ்தானத்துல நீ, நான் சொல்றேன், இந்த உலகத்துல நிறைய பேருக்கு ஆண்டவர் தேவை. ஆண்டவர் யார் எதிர்பார்க்கிறாருன்னா, சன்ஸ் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா நீங்க வந்து அவர் வந்த மாதிரி, நீங்க சன்ஸா இருக்கும்போது நீங்க போன அந்த இடத்துல தேவன் போன மாதிரி, உங்கள் மூலமாய் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். இது எல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகின்ஸ் பை சேஞ்சிங் யுவர் பெர்செப்ஷன். உங்க வாழ்க்கை மாற்றம் எங்க தொடங்குதுன்னா, தேவனை பார்க்கிற விதத்தை மாற்றுவதனால். அவரை தகப்பனா பார்த்தது சி, இயேசு தேவனை எப்படி பார்த்தாருன்னு நினைக்கிறீங்க? அப்பாவை கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறாரு, என் தகப்பன், என் தகப்பன், என் பரமபிதா. அவர் எப்பொழுதுமே எங்கூட இருக்கிறார். ஜீசஸ் வந்து ஃபாதரா பார்த்ததுனாலதான் அவரால் அவ்வளோ ப்ரிவிலேஜஸ் அனுபவிக்க முடியுது. இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை ஃபாலோ பண்ணி தேவனை தேவனா பார்க்காம, தேவனை யாரா பாருங்க, அப்பாவை பாருங்க. நீங்க குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறீர்கள். யூஆர் ஆல்ரெடி சில்ட்ரன், அதுல சந்தேகமே கிடையாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா எப்போ புத்திரர் ஆவீங்கன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், எப்போ க்ரோ ஆவீங்கன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், எப்போ வளருவீங்கன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ இதனுடைய கண்டினியூவேஷனை நாளைக்கு ஈவினிங் மறுபடியும் நான் உங்களோட பேசுறேன். க்ரோ அஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், குமாரர் குமாரத்திகளா நீங்க வளருங்க. சின்ன சின்ன பிள்ளைகளை போலவே கடைசி வரை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அடிமைகளைப் போலவே இருந்துடக்கூடாது, மற்றவர்களால் இயக்கப்படுகிறவர்களாகவே இருந்துடக்கூடாது. வளரணும், கத்துக்கிட்டு அடுத்த லெவல் நம்ம என்ன ஆகிட்டே இருக்கணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அவுட்டர் அப்பியரன்ஸை தாண்டி அந்த ஒரு இன்னர் கன்விக்ஷன், உள்ளிருந்து ஐ எம் அ சன் ஆஃப் காட், அந்த ஒரு பொறுப்பு, அந்த ஒரு பொறுப்பு. இப்போ சில போன வாரம் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட ஒரு ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது முடிச்சதுக்கப்புறம் ஒரு டவுட் கேட்டாங்க, என்ன பிரதர் அப்படி பேசினா எப்படி பிரதர் டிசிப்ளின் பண்றது அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன், நல்லா படிச்சுனா நல்ல வேலை கிடைக்கும்ன்றது வேற, நல்லா படிச்சினா தான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னும் போது அவன் ப்ரெஷர்ஃபுல் ஆயிடுறான். இப்போ நம்ம ஒழுங்காக படிக்கலன்னா நமக்கு என்ன கிடைக்காது, வேலை கிடைக்காது. இப்போ நான் என்ன கேட்குறேன், எங்கிட்ட 1000 crore பிஸ்னஸ் இருக்குதுன்னு வைங்க, என் பிள்ளைகிட்ட போய் நல்லா படித்தாதான் வேலை கிடைக்கும்னு சொல்லுவேன்னா, என் பிள்ளைகிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த பாருமா 1000 crore பிஸ்னஸ் அடுத்து யார் தான் பார்த்துக்கணும், நீ தான் பார்த்துக்கணும், நல்லா படி. அப்போ நீ படித்தா உனக்கு வேலை இல்லை, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்கனால உன்னை எக்யூப் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன், ஓகேங்களா. நீ வேகமா ஓடி வந்து ஃபர்ஸ்ட் இந்த கோட்டை தொட்டினா அங்க இருக்கிற கப்பனை கொடுப்போம் அப்படின்னா அவன் மன அழுத்தத்துக்குள்ளாயிரான். 10 பேர் கூட ஓடுறான்,
அவனை முந்திட்டு நான் என்ன பண்ணணும், ஓடினாதான் கிடைக்கும், இல்லைன்னா இன்னொருத்தன் என்ன வருவான். அப்பாவோட பிசினஸ் ஒருத்தனமே பறிச்சுட்டு போக முடியாது, அது உனக்குத்தான். உன்னை நீ எக்யூப் பண்ணிக்கோ அந்த பிசினஸ் ஹேண்டில் பண்ற அளவுக்கு, அப்படிதான் சொல்லி கொடுப்போம். அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒழுங்கா இருந்தா அவனை ஆசீர்வதி பண்ணல, இவ்வளவு ஆசீர்வதி வச்சிருக்கிறேன் ஒழுங்கா, இத்தனையும் எனக்குரியதெல்லாம் யாருக்குதான், உனக்குரியதான், குரோ அப் அப்படின்றார். இன்னைக்கு வரைக்கும் நீங்க எவ்வளவு தவறினாலும் எவ்வளவு பின்வாங்கி போனாலும் அவரோட கண்ணோட்டம் மாறவே இல்லை. உங்களை யாராதான் பாக்குறாருன்னா பிள்ளைகளாகத்தான் பாக்குறாரு. நம்ம தான் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவரை மாறி மாறி பார்த்துருக்கோம், இனிமே மாறாதீங்க. அவருக்கு நீங்க யாரா இருந்தாலும் அவர் உங்க அப்பாதான், உங்க அப்பாவா தான் இருக்க விரும்புறார், தகப்பனை போல விசாரிக்க விரும்புறார், தகப்பனை போல உங்களை பாதுகாக்க விரும்புறார், தகப்பனை போல உங்க மேல கரிசனை உள்ளவரா இருக்கிறார், அவரை போலவே நீங்க வளர்ந்து வரணும்னு அவர் விரும்புகிறார். சோ மூணு கேட்டகரி சொல்றாரு, மூணு கேட்டகரி பால் சொல்றாரு, அடிமை, சிறு பிள்ளை, புத்திரன். அடிமைன்றதுல தான் வெளியே வந்துட்டீங்க, அவர் என்னைக்கு நம்புனீங்களோ அன்னைக்கு நீங்க பிள்ளையா ஆட்டீங்க. இப்ப பிள்ளையா புத்திரனான்றது நம்ம கையிலதான் இருக்கு. கடைசி வரைக்கும் ஒரு பிள்ளையாவே இருந்துட்டு போறேனா, இல்ல புத்திரனா இருந்து எங்க அப்பா பேரை காப்பாத்த போறேனா, அவருடைய பிரதிநிதியா இருக்க போறேனா, நிறைய பேருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க போறேனா, கிங்டம் அவருடைய ராஜ்யத்துல நான் ஒரு பெரிய ஆளா அவரை போலவே அநேகருக்கு ஆசீர்வாதமா நான் வாழ போறேனான்றது நம்ம கையிலதான் இருக்கு. ஸோ இந்த சன்ஷிப்பை பத்தி, பீயிங் எ சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய குமாரர் குமார்த்திகளை பற்றிய இன்னும் பல குணாதிசயங்களை நாளைக்கு மாலை இந்த இடத்துல பேசுறேன். வெள்ளிக்கிழமை காலையிலையும் இந்த இடத்துல நான் பேச விரும்புறேன். சனிக்கிழமை ஐ திங்க் ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங் இருக்குல்ல, அந்த ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங்லையும் நம்ம எல்லாரும் வரப்போறோம். அண்ட் இன்னைக்கு உங்களுடைய கண்ணோட்டம் மாறட்டும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறீர்கள். அதுக்கெல்லாம் நீங்க உட்காந்து ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கவே வேண்டாம். ஆல்ரெடி யுவர் சில்ட்ரன் ஆஃப் காட், இப்ப க்ரோ அண்ட் டு மெச்சூரிட்டி, முதிர்ச்சிக்கு நிறைய வளருங்கள். உங்களுடைய வளர்ச்சியில தேவன் மிக கரிசல் உள்ளவராய் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்க அப்பாவா தான் இருக்கிறாரு, ஒரு நாளும் உங்களை தனிமையாய் விடுகிறவரே அல்ல. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை திக்கற்றவர்களாக விடு. அது இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, ஐ வில் நெவர் லீவ் யூ ஃபாதர்லெஸ். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்றது வந்து ஏதோ ஆதரவற்றவனா விட்டுருவேன் நினைக்காத, ஐ வில் நெவர் லீவ் யூ ஃபாதர்லெஸ், ஐ வில் பி யுவர் ஃபாதர். ஆண்டவர் ஹோப் கொடுக்குறாரு, ப்ராமிஸ் கொடுக்குறாரு, என்ன நடக்கட்டும், இவன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் யாரு கைவிட்டாலும், ஐ வில் ஆல்வேஸ் பி யுவர் ஃபாதர், உன்னுடைய தகப்பனாக நான் என்றைக்கும் இருப்பேன். இது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். எந்த சூழ்நிலையும் லுக் அட் யுவர் ஃபாதர், அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எப்படி அவர் உங்களை பிள்ளைகளா பாக்குறாரோ, நீங்களும் அவரை யாராவே பாத்துருங்க, அப்பாவே பாத்துருங்க. இந்த கண்ணோட்டம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலை கொடுக்கும், மிகப்பெரிய விடுதலை கொடுக்கும். சி, அப்பாவை போல புள்ள மாறுறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், அப்பாவோட ஜீன் பிள்ளைக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். பிள்ள அப்பாவை போல மாறுது, நான் சொல்றேன், அவருடைய பிள்ளை ஆயிட்டீங்க, அவருடைய ஜீன் உங்களுக்குள்ள இருக்கு, நான் சொல்றேன், அவரை போல வளருவீங்க. யூ வில் க்ரோ. வேதம் சொல்லுது, நம்மில் நற்கிரியை துவங்கினவர் அன்னால் வரைக்கும் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாராம். God who began a good work in you, உங்களுக்குள்ள ஒரு நல்ல வேலையை தொடங்கி இருக்கிறார், நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக ஒர்க் பண்ற ரொம்ப சந்தோஷம். அதை விட ஒரு நல்ல குண்டியும் சொல்றேன், God is working in your life, Father is working in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், அவரை செய்ய விடுங்க. உங்க கண்ணோட்டத்தை மாற்றுவார், உங்கள் எதிர்பார்ப்புகளை மாற்றுவார், அவரை போலவே உங்களை வாழ வைப்பார், அவருக்குரியதெல்லாம் உங்களுக்குரியது என்பதை வெளிப்பாடை ஆண்டவர் கொடுப்பார், அனைவருக்கும் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராம. அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடுங்க. ஜஸ்ட் வான் டு ப்ரே. எல்லா ப்ரெஷர்ல இருந்து நீங்க விடுதலை ஆகணும். உங்களை பேர்டன் பண்ற எல்லா ஏரியாஸ்லயும் இந்த நேரத்துல ஒரு ஃப்ரீடம், ஒரு டெலிவரன்ஸ் உங்களுக்கு உண்டாகட்டும். கிறிஸ்டியன் லைஃப் எனக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு பிரதர், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு ஒரு ரிலீஜியஸ் லைஃப் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு மெக்கானிக்கல் லைஃப் நான் வாழ்றேன், என் லைஃப்ல அந்த ஒரு லவ் ஃப்ரீடம் அப்படின்றத இல்லைன்னீங்கன்னா, இந்த மாலை நேரத்துல இந்த ட்ரூத் உங்களை விடுதலை ஆக்கட்டும். நீங்க செய்யறதுனால இல்லைங்க, அவருடைய பிள்ளையா பிறந்ததுனால கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். காட் இஸ் நாட் பிளீஸ்ட் வித் யுவர் பர்ஃபார்மன்ஸ், காட் இஸ் பிளீஸ்ட் வித் யுவர் ஐடென்டிட்டி. உங்களுடைய சாதனைகளை பார்த்து உங்களை கொண்டாடுகிறவர் அல்ல, பிள்ளைகளா இருக்கிறதுனாலேயே கொண்டாடுகிறவர். அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே பிள்ளைய தூக்கி கொஞ்சறாரு, என்ன சாதிச்சிச்சு அந்த பிள்ளை, இந்த பிள்ளை சாப்பாடு செஞ்சு வச்சதா, துணி துவைச்சு வச்சதா, வீடை கிளீன் பண்ணிச்சா, ஒண்ணுமே இல்லை, இருந்த இடத்துல அப்படியே படுத்துட்டு இருந்துச்சு அவ்வளவுதான். ஆனா அப்பா அவனுடைய அன்பு அந்த குழந்தை மேல வந்து தூக்கி கொஞ்சறாரு, நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு பர்ஃபார்ம் எல்லாம் பண்ணி காட்டாருந்தான், பி ஹிஸ் சைல்ட், அவருடைய பிள்ளையா இருங்க, அவர் அப்பாவா பாருங்க, அவ்வளவுதான், அவர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார்.
பிதா இயேசுவை பார்த்து சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமார, இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இந்த மாலை நேரத்தில் நான் சொல்றேன், காட் இஸ் வெல் பிளீஸ்ட் வித் யூ. ஆண்டவர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். நீங்க அவருடைய ஃபேவரட் சைல்ட், அவருடைய ரொம்ப பிரியமானவர்கள். நீங்க உங்க மேல பிரியமா இருக்கிறார். நம்ம தான் அவரை பத்தி தவறு தவறா யோசிக்கிறோம், ஆனா அவர் நம்மை பிள்ளைகளாகவே பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மாலை நேரத்துல ஆண்டவரை பிரியப்படுத்தணும்ன்றதுக்காக நீங்க கஷ்டமா அதை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல என்னெல்லாம் ஃப்ரீயா இருங்க. ஆண்டவர் ஏற்கனவே உங்க மேல பிரியமா தான் இருக்கிறார். உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்ய விரும்புகிறார். நன்மையானதை கொடுக்க விரும்புகிறார், நன்மையானதை கொடுக்க விரும்புகிறார். தகப்பனே, இந்த நேரத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. உங்களை அப்பாவா பாக்குறதுனால அவங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சியினால நிறைந்திருக்கட்டும், நன்மையினால அவருடைய வாழ்க்கை நிறைந்திருக்கட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இவங்க லைஃப்ல எல்லாம் உண்டாகட்டும்ப்பா. பிள்ளைகள் புத்திரர்களாய், ஆண்டவரே, சில்ட்ரன் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் க்ரோ ஆகட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். அந்த பொறுப்புக்கு அவர்கள் வரட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிறவர். ஒருவேளை இதுவரைக்கும் அவங்க பயந்திருந்தாங்கன்னா, உண்மை விட்டு பிரிந்திருந்தாங்கன்னா, இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிறேன்ப்பா, ஆண்டவரே, ஒரு அன்பின் உறவுக்குள்ள அவர்கள் மறுபடியும் வருவார்களாக, தகப்பனுடைய அரவணைப்புக்குள்ள மறுபடியும் வருவார்களாக. எல்லா குற்ற உணர்வுகள் இயேசுவின் நாமத்துல வெளியேறுவதாக. உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக நான் ஜெபிக்கிறேன். உண்மை தகப்பனாக பார்த்து உம்மோடு அவர்கள் இணைந்திருக்கிற கிருபையை நீங்க கொடுங்கன்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு நாளும் ஒரு ரிலீஜியஸ் ப்ரெஷர்லயோ, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்ன்ற ப்ரெஷர்லயோ இல்லாம, ஃப்ரீயா அப்பாவோட உறவிலும் அன்பிலும் கழி கூறுகிற பிள்ளைகளாய் இவர்கள் வளரட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து உங்கள் பரமபிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும். ஆண்டவர், உங்களை மகிமைப்படுத்துற மாதிரி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இந்த மாலை நேரத்துல ஒவ்வொருடைய உள்ளத்துக்கும் அவருடைய மனப்பான்மைக்கும் நீர் ஊழியம் செய்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிபூரண விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் அனுபவிப்பார்களாக. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவருடைய மனதை பாரப்படுத்துகிற எல்லா பகுதியிலும் நீர் பரம தகப்பனாய் விசாரித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய சந்தோஷத்தை விரும்புகிற தேவன், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் பேசுகிறேன். இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு ஊழியம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நாளை நாளை மறுநாள் நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் நீர் எங்களுக்கு ஊழியம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து, தேவைகளை அறிந்து, கர்த்தர், உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கி ஆசீர்வதித்து நிறைவான ஆசீர்வாதத்தினால் அவர்களை திருப்தி ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஃபெலோஷிப்பை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்துல கூடி வருகிற பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய அன்பினாலே நிறைந்திருப்பார்களாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயத்தின் விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வையும். துதிகனம் ஆகியமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. God bless you.